ஏன் சில பேர் வாழ்க்கை அப்படியே இருக்கு சில காரியங்கள் ஏன் வாழ்க்கையில மாற்றமே இல்லாம இருக்கு நிறைய பேர் கேள்வி வருது என்ன கேள்வி வருதுன்னா என்னங்க இயேசு சொன்னாருன்னு போனே ஆனா என்ன வந்துருச்சு புயல் வந்துருச்சு காத்து வந்துருச்சு இது வந்துருச்சு எப்படி வரலாம் நம்ம மண்டெல்லாம் எப்படி பழகி இருக்குன்னா இந்த உலக காரியம் இந்த உலகத்தின் நிகழ்வுகளோடே பழகி செட் ஆகி வச்சிருக்கு இப்படிதாங்க வாழ்க்கை அப்படின்ட்டு சில கார்லாம் ஏன் இங்கே வர மாட்டேங்குன்னா இந்தியன் ரோட்ல அதெல்லாம் ஓட்ட முடியாது சார் அப்படிங்காங்க வழிகளை ஆயத்தம் பண்ணணும் ராஜா வர்றதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி நம்ம மனதுல ரோட்டை போட்டு வைக்கணும் நாம நிறைய நேரத்துல ரிஸ்க் எடுக்கவே மாட்டோம் சில காரியங்களை போய் செய்யறதே இல்ல அதனால வாழ்க்கை அப்படியே இருக்கு வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நீங்க போணும்னா இப்ப இருக்கிற போட்டை விட்டு இறங்கி தைரியமா ஒரு காலை தூக்கி வைக்கணும் பாருங்க இயேசுக்கு அப்புறம் தண்ணி மேல நடந்த ஒரு ஆள் யாருன்னா பேதுரு தான் இயேசுவை பார்த்து எது மேல நடந்துட்டு இருக்கான் இது நின்ன பிறகு நான் காலை வைக்கலான் இருக்கேன் இது ஓஞ்சதுக்கு அப்புறம் நான் கிளம்பலான் இருக்கேன் இல்ல அவரை பார்க்கிறவர்கள் அது இருக்கும் பொழுதும் நடப்பார்கள் காரியங்களை செய்வார்கள் சிலர் என்ன கேக்குறாங்கன்னா ஒரு நேரத்துல எனக்கு ஈஸியா இருந்தது ஆனா இப்ப ஏன் சில காரியங்கள் வந்து எனக்கு ரொம்ப கடினமா மாறிடுது அப்படின்னு கேக்குறாங்க அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நடந்தான் ஆனா இப்ப நடக்க முடியல பாக்குறது கடல் மேலயும் உங்களை நடக்க வைக்கும் காத்த பார்க்கும் போது அங்க என்ன நடக்குது பாருங்க பயம் வருது கண்ணை கரெக்டா வச்சுக்கணும் காத்த பார்க்க கூடாது கத்தரை பார்க்கணும் அலைகளையா அலைத்தவரையா எதை பார்க்க போகிறீர்கள் எந்த இக்கட்டான ஒரு விஷயத்தை நீங்க சந்திச்சுட்டு இருந்தாலும் எவ்வளவு சவாலான ஒரு பிரச்சனையின் வழியா நீங்க போயிட்டு இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் சில நேரத்துல நீங்க லைஃப்ல சந்திக்கிற சில காரியத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நமக்கு என்ன தோணுது இதை மேற்கொள்ள எனக்கு பலன் இல்ல அது மட்டும் இல்ல என்ன செய்யறதுன்னு தெரியல இது எத்தனை வாட்டி வாழ்க்கையில யூஸ் பண்றோம் பாருங்க அந்த மாதிரி சூழல் மேல என்ன பண்ண முடியும் நீங்கள் செய்யத்தக்க ஒன்று உண்டு இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கொஞ்ச நேரம் இந்த இடத்துல தியானிக்க போகிறோம் அவருடைய ஆலோசனைகளை நாம் கேட்க போகிறோம் அவருடைய வார்த்தையை நீங்க கேட்க போறீங்க அவருடைய ஆலோசனைகளை நீங்க கேட்க போறீங்க அது உங்க வாழ்க்கையை மெய்யாகவே மாற்றும் எல்லாம் சொல்லுங்க நான் தேவனுடைய வார்த்தை கேட்க போகிறேன் அது என் வாழ்வை மாற்றும் ஆமென் ஸோ இன்னைக்கு ஒரு சத்தியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சங்கீதம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை பாருங்க இந்த வசனம் ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் அந்த வசனம் என்ன சொல்லுது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கமடையவில்லை இது என்ன இன்னைக்கு என்ன நான் பேச போகிறேன் தேவனை நோக்கி பார்க்கிற வாழ்க்கையை குறித்து நான் பேச போகிறேன் தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு வாழ்க்கை அல்லாட்டா பார்க்க வேண்டியதை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கை எவ்விதமாக மாறும் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் சிம்பிளாக சொல்லணுன்னா லுக் அண்ட் லிவ் அப்படிங்கிறத பேச போகிறேன் இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா பாருங்கள் வாழுங்கள் எல்லாம் சொல்லுங்கள் பாருங்கள் வாழுங்கள் எல்லாம் சொல்லுங்கள் தேவனை நோக்கி பார்க்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும் இதை தான் இன்றைக்கி படிக்க போகிறோம் இதை நீங்கள் படித்து கொள்ளும்போது இதை புரிஞ்சுக்கும் போது நான் சொல்கிறேன் இந்த வசனம் உங்களுக்கு அனுபவமாக மாற ஆரம்பிச்சிடும் ஒரு ஆமேன் தானே எல்லாம் சொல்லுங்கள் இது அனுபவமாக மாறும் எப்படி இது உங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக்கி கொள்ள முடியும் சில பேர் எப்படி அனுபவமாக மாற்றினாங்க அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன் கவனமாக கேளுங்க அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை எல்லாம் சொல்லுங்கள் தேவனை நோக்கி பார்ப்பதால் என் வாழ்க்கை பிரகாசம் அடைகிறது ஆமென் வாழ்க்கை எப்படி இருக்குமா அதாவது அவனையும் இவனையும் அங்கேயும் இங்கேயும் பார்க்குற வாழ்க்கை இல்லை தேவனை நோக்கி பார்க்குற வாழ்க்கை எப்படி இருக்குது பிரகாசமாக இருக்குது பாருங்கள் சொல்கிறாங்க பாருங்கள் ஒளிமயமான எதிர்காலம் அல்லது ஒளிமயமான வாழ்க்கை
பிரகாசமான வாழ்க்கை. அது எங்க இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியல. அது எங்க இருக்குன்னா தேவனை நோக்கி பார்க்கிற வாழ்க்கை தான் பிரகாசமான வாழ்க்கை. ஆமென். அப்புறம் போட்டிருக்குது அவர்கள் முகங்கள் என்ன பண்ணல, வெட்கமடையவில்லை. வெட்கமடையலன்னா அந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் பார்க்கும்போது வெட்கப்படுவாங்களா, அந்த வெக்கத்தை பத்தி போடல. வெட்கமடையவில்லை அந்த வெக்கத்தை பத்தி போடலங்க. எப்படியாவது நடக்குமா, அவங்க செய்வாங்களா இவங்க செய்வாங்களான்னு எங்கெல்லாமோ பார்த்து கடைசியில் பார்த்தா மூஞ்சி தொங்க போட்டு வந்து நிற்போம், ஒன்றும் அவளை அப்படிங்கிற மாதிரியான நிலை அந்த மனிதனுக்கு என்ன பண்ணாதான், வராதான். எல்லாம் சொல்லுங்கள், அவர்கள் முகங்கள் வெட்கமடைவதில்லை. இது உண்மைன்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் இந்த வசனம் உண்மைன்னு நினைக்கிறீங்க? உண்மையா உண்மையா பாருங்கள். ஏதாவது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுங்காங்கல்ல, அப்படின்னா என்ன, எல்லாமே கரெக்டாக பேசணும். சும்மா என்னத்தையோ நம்பிட்டு என்னத்தையும் இருக்கக்கூடாது. நான் இப்படி பார்த்துட்டே இருக்கேன் என்னமோ தெரில, அப்படி கிடையாது. வசனத்தை என்ன பண்ணணும்னா உறுதியாக பிடிக்கணும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்ன ஆனாங்க, பிரகாசம் அடைஞ்சாங்க. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் என் கர்த்தரை என் தேவனை நான் நோக்கி பார்க்கும்போது என் வாழ்க்கை எப்படி தான் ஆகும், பிரகாசமானதாக தான் மாறும். என் வாழ்க்கை வெட்கம் இல்லாத, அதே நேரத்தில் ஒரு இடத்துல சொல்கிறார் பாருங்க, அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல இடத்திலையும் நான் என்ன கொடுப்பேன், கீர்த்தியும் புகழ்ச்சி. அப்போ வெட்கம் இருக்காது, உங்கள் வாழ்க்கையில் வெகுமானங்கள் தான் இருக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், அவர்கள் முகங்கள் வெட்கம் அடையாது. பக்கத்தில் உங்களை முகத்தை பிடிங்க பார்க்கலாம், இந்த முகம் பிரகாசமாக இருக்கும், இந்த முகம் வெட்கம் அடையாது. ஆமென். பக்கத்தில் பிடிச்சிங்களா, யாரெல்லாம் பிடிச்சிங்க பிடிக்கல, பக்கத்தில் பிடிக்குமாக்கலாம், நான் பார்க்கல, பிடிக்காதவங்களாம் நான் இப்போ பிடிச்சிருவேன், பிடிங்க பார்க்கலாம். அவங்க இந்த முகம் பிரகாசம் அடையும், இந்த முகம் பாருங்க, நான் இவனை பிடிக்கிறேன் இவன் என்ன பிடிக்காதான் பாருங்க, இந்த முகம் பிரகாசம் அடையும், இந்த முகம் வெட்கம் அடையாது, ஏன்னா இது தேவனை நோக்கி பார்க்கிற முகம். ஆமென். கர்த்தரை நோக்கி பார்க்குற முகம் ஒரு நாள் என்ன ஆகாது, வெட்கம் அடையாது. அது என்ன இருக்கும், என்ன மூஞ்சி அப்படியே 1000 வாட்ஸ் போட்ட மாதிரி பளிச்சுன்னு இருக்குது, அப்படி தான் அவங்க முகம் இருக்கும் எப்போவுமே. சிலது பார்த்தீங்கன்னா டிம்மாக இருக்கும், இருட்டுக்கடை அல்வாவில் ஒரு போட்டிருப்பாங்களே ஒரு லைட்டு, அது மாதிரி டிம்மாக இருக்கும். இந்த டிம் லைட்டு இதெல்லாம் ஆண்டவர் ஐடியா கிடையாது, சும்மா பிரைட்டாக இருக்கணும். ஆமென். உங்கள் முகத்தை பார்த்து 4 பேருக்கு நம்பிக்கை வரணும். அல்லேலூயா. சார் என்ன பார்ப்பா, முகத்தை பார்ப்பா, அவர் முகத்தை பார்ப்பா அப்படிங்கிற மாதிரி உங்கள் முகமே அப்படி ஆகிடும். கடவுளை நோக்கி பார்க்குற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இப்படி மாற முடியும்னு சொல்லுது. அப்படி யாருக்கு மாறி இருக்குது, எப்படி இதை நம்ம வந்து இன்னைக்கு நடைமுறையாக புரிஞ்சிக்க முடியுங்கிறத நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். வேதாகமத்தில் இதை ஒரு பிரின்சிபிள்ஸாகவே நம்ம கற்றுக் கொடுக்கு. இட் இஸ் த பிரின்சிபிள்ஸ். இது என்ன பிரின்சிபிள்ஸ் அப்படின்னா, நாம் சரியானதை பார்க்கும்போது சரியானது நடக்கும். எல்லாம் சொல்லுங்கள், சரியானதை பார்க்கா சரியானது நடக்கும். அதாவது இந்த த பவர் ஆஃப் லுக்கிங், சில காரியங்களை நீங்கள் பார்ப்பது, எதை பார்க்கணுங்கிறத தெரிந்து கொள்வது, அதுதான் முக்கியம். இன்றைக்கி அதை நான் உங்களுக்கு பேசுகிறேன். ரொம்ப எளிமையான ஒரு சத்தியம்தான், நீங்கள் கவனித்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். பாருங்கள், மக்கள் செய்கிற தவறுகள் என்னங்கிறதும் இதை படிக்கும்போது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன் சில பேர் வாழ்க்கை அப்படியே இருக்குது, சில காரியங்கள் ஏன் வாழ்க்கையில் மாற்றமே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். எப்படி மாற்றங்களை உண்டாக்கலாங்கிறதையும் என்ன பண்ண முடியும், நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் பாருங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தைகள் நிச்சயமானதாக இருக்கிறது, உறுதியானதாக இருக்குது பாருங்க. அது சொல்லியிருக்கிறது படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நாம செவி சாய்ச்சி அதுல நம்ம நடக்க ஆரம்பிச்சோம்னா அதுல சொல்லியிருக்கிற மாதிரியே நம்ம வாழ்க்கையும் கட்டாயமா நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்களோ வெட்கமடையவில்லை. இப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில சூழல்கள், விரும்பத்தகாத சூழல்களை நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கலாம், சந்திச்சுக்கிட்டு இருக்கலாம், அவமானங்களை சந்திச்சுட்டு இருக்கலாம், பலகீனங்களை சந்தித்து கொண்டிருக்கலாம், நோயை சந்தித்து கொண்டிருக்கலாம், அல்லது தரித்திரங்கள் பற்றாக்குறைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம்.
எப்படி இத மாத்துறது, இது எப்படி இதுல எப்படி மாற்றங்கள் ஏற்படுகிறது, இதுல எப்படி தேவனுடைய பிரகாசங்கள் ஏற்படுகிறது அப்படிங்கறத நாம படிக்க போகிறோம். ரெண்டு கொரிந்தியர் எடுத்துக்கோங்க, ரெண்டு கொரிந்தியர் 4:17-18. பைபிள் மாதிரி ஒரு நம்பிக்கையான புத்தகம் கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. நம்பிக்கையே இல்லாம நீங்க இருந்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து என்ன பண்ண ஆரம்பிங்க, வாசிக்க ஆரம்பிங்க. அதனாலதான் உங்களுக்குன்னு ஒரு பைபிள் இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பைபிள் தான் இருக்கும் வீட்டில், அப்படிலாம் கிடையாது. உங்களுக்குன்னு ட்ரெஸ்ஸு, பேண்ட்டு, சட்டை என்னெல்லாம் வச்சுருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு பைபிள் இருக்கணும். இல்லைன்னா முதல்ல சேலை வாங்குறதுக்கு பதிலாக ஒரு பைபிள் வாங்குங்க. ஒரு திருப்பு சேலை வாங்காட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்ல பைபிளாக என்ன பண்ணுங்க, வாங்குங்க. ஏன்னா இதுதான் நம்பிக்கையின் புத்தகம். இதை எடுத்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அல்லது இதை பற்றி நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்ன உண்டாக ஆரம்பிக்கும், நம்பிக்கைகள் முதல்ல என்ன பண்ண ஆரம்பிக்கும், உருவாக ஆரம்பிக்கும். பாருங்கள், இப்போ நான் அந்த படிக்கிறேன் பாருங்கள். இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற எந்த போதனையும் உங்களுக்கு இப்படி சொல்லாது. என்ன சொல்லாதுன்னா, சரி அப்படித்தான், வேறு என்ன பண்ணுறது, வாழ்க்கை அப்படி தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் எங்கேயுமே படிக்க முடியாது. வேறு என்ன பண்ண பிரதர், தலை எழுத்து, வேறு என்ன பண்ண, அப்படி தானே இருக்கும் அப்படின்னு பைபிளில் நீங்கள் எங்கேயுமே படிக்க முடியாது. அப்படி தான் இருக்கும், வேறு என்ன பண்ணுறது, அப்படியே போயிடுங்க, நடக்கும். நம்ம வந்து வேறு என்ன பண்ண முடியும், நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்பிக்கை இல்லாத காரியங்களை தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுறது இல்லை, பேசுகிறதே கிடையாது. அது உங்கள் நோயை பற்றி இருக்கலாம், என்ன பண்ண முடியுங்க, இந்த நோய்க்கு தான் மருந்து கிடையாத, இது வந்து அப்படி இப்படி, அப்படி கிடையாது. அதுபோல தான் உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியங்களை குறித்தும், உங்கள் பொருளாதாரத்துக்கு எடுத்துக்கிடலாம், அது என்னங்க, அது நம்ம அது என்ன செய்ய முடியும், இதை குறித்து என்ன செய்ய முடியும், அவ்வளோதான். வாழ்க்கையின் எந்த ஒரு சூழ்நிலையை குறித்தும் பரவாயில்ல, அப்படித்தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போயிடேன், ஏசு சீக்கிரமாக வந்துடுவார் அதுக்குள்ளே, அந்த மாதிரிலாம் பைபிள் என்ன பண்ணுறதில்லை, பேசுகிறதே கிடையாது. முதல்ல பைபிள் என்ன மாதிரி கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய கிறிஸ்தவங்களுக்கே இது தெரியாது, அதனால தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் உட்காந்து, விளங்குதுங்களா? புதுசாக நீங்கள் கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள், ஏன்னா கேட்கும்போதே கரெக்டாக கேட்குறீங்க. ஆனால் நிறைய கிறிஸ்தவங்கிட்ட போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க, உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டி பிரதே எப்படிம்பாங்க. அதனால தான் பிரதே நீங்கள் உபத்திரவத்திலே இருக்கீங்க பிரதே. அதுக்கப்புறம் இயேசு என்ன சொல்லியிருக்காருன்னு கேளுங்க, தெரியாதுமா, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் அப்படிங்கிறார். உபத்திரம் இருந்துச்சுப்பா, நான் அதை ஜெயிச்சிட்டேங்காரு. இப்போ அதே வேதாகமும் தான் சொல்லுது, தேவனால் பிறப்பது எல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும். அப்படின்னா என்ன, தேவன் தேவனுடைய வித்தாய் வந்தவர் தான் இயேசு, அவர் இந்த உலகத்தை என்ன பண்ணிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. இப்போ உங்களுக்கு ஒரு மாடல் தெரியுது, தேவனுடைய வித்து உலகத்தை ஜெயிக்கி. இப்போ அதே வித்து எனக்குள்ள இருக்குது, நானும் ஜெயிப்பேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள். We carried the same seed. இயேசுக்குள்ள என்ன இருந்ததோ அது கொஞ்சமும் குறையாமல் உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் இருக்கிறது என்பதுதான் சத்தியமாக இருக்கு. அவர் வென்றால் நாமும் வெல்லுவோம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ள தேவ வித்து இருக்கு. அதனாலதான் இயேசுவை நீங்க ஏத்துக்கணும். இயேசுவை ஏத்துக்காத வரைக்கும் வாழ்க்கையை நீங்க ஜெயிக்க முடியாது. இயேசு உங்க வாழ்க்கைக்குள்ள இராத வரைக்கும் பலன் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடையாது. இயேசு மதம் கிடையாது, இயேசு கிறிஸ்தவர்களின் கடவுள் கிடையாது. இயேசு உங்களை வாழ வைக்கிற ஒரு தேவன். அவர் உங்களுக்குள்ளாக வரும் பொழுது வாழ்வு உங்களுக்குள்ளாக வருகிறது. Getting life is not joining the religion. இயேசுவை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு மதத்தில் சேர்றதில்லை. இயேசுவை பெற்றுக்கொள்வது என்பது புதிய ஜீவனை ஒரு மனிதன் தனக்குள்ளாக பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. நிறைய பேருக்கு இந்த அனுபவமே கிடையாது. இந்த அனுபவம் இல்லைன்னா முதல்ல அந்த அனுபவத்தை பெறணும். ஏன்னா இயேசு உள்ள வரும்பொழுது நம்பிக்கை உள்ள வரும், இயேசு உள்ள வரும்பொழுது ஜீவன் உள்ள வரும், பலன் உள்ள என்ன பண்ண ஆரம்பிக்கும், வர ஆரம்பிக்கும். நீங்க வந்து இந்த உலகத்தன் மாதிரி இருக்க மாட்டீங்க, வேற மாதிரி. எல்லாம் சொல்லுங்க, வேற. ஆமென். இது வேற ஜாதி, இது வேற வேற ஜாதின்னா என்னன்னா வேற கைண்ட், வகை, வேற வகையை சேர்ந்தவர்கள் இவர்கள். இவர்கள் வந்து மக்களோடு கலவாதபடி தனித்து வாசம் பண்ணுகிறவர்கள். அப்படின்னா என்ன, இவங்க வந்து பியூர்லி தே ஆர் டிஃப்ரெண்ட். ஏன்னா இவர்கள் தேவனால் பிறந்திருக்கிறார்கள். இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஒரு பிறப்பு நடந்திருக்கு. அது என்ன பிறப்பு, அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்காங்க.
ஆனா என்னைக்கு நீங்க இயேசுவை ஆண்டவர்னு விசுவாசிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்குள்ளே உங்கள் ஆவியிலே ஒரு மறுபிறப்பு உண்டு நடக்கிறது. அன்றையிலிருந்து நீங்கள் தேவனுக்கு பிறந்தவர்களாக இருக்கிறீர்கள். அன்றையிலிருந்து தேவ வித்து உங்களுக்குள்ளாக இருக்க ஆரம்பிக்கிறது. அப்போ பாருங்க, சாதாரணமான ஒரு அனுபவம் கிடையாது அது. இயேசுவை பெற்றுக்கிறது ஏதோ இயேசுவை பெற்றுக்கிட்டேன், இனிமே என் பேர் ஆண்டோனி. படத்தில் போகிறோம், ஆண்டோனி போகிறோம், கொள்ளக்காரனாக தான் இருப்பான். ஆண்டோனின்னு பேர் வச்சுட்டு கொள்ளடிச்சிட்டே இருப்பான், பாம் வைப்பான் இல்லைன்னா. ஆமாம், அந்த மாதிரி ஏதோ ஆண்டனி அந்த மாதிரி பேர் மாத்துறது இல்லை பாருங்க. இது வந்து அனுபவம், எல்லாம் சொல்லுங்கள் அனுபவம். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, இயேசுவை அனுபவிச்சிருக்கீங்களா? அனுபவிக்கலைன்னா அவங்க உள்ளத்தை திறந்து அவரை கூப்பிடுங்க. இயேசுவே என் வாழ்க்கையில் நீங்கள் வாங்க. நீங்கள் எதையும் மாற்ற வேண்டாம், நீங்கள் எதையும் கொடுக்க வேண்டாம், எதையுமே நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் இருதயத்தை திறந்து நீர் என் உள்ளத்தில் வாரும் ஆண்டவரே, என் வாழ்க்கைக்குள்ளே நீர் வாரும். நானாக ஓட்டிட முடியும்னு நினச்சேன், ஆனால் என்னை ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிட்டாங்க. இனிமேல் நானாக ஓட்ட முடியாது, இனி இந்த படகுக்குள் நீர் வாரும்னா கரை சேர்வீர்கள், கரை சேர்வீர்கள், கரை சேர்வீர்கள். பாருங்கள், கட்டாயமாக சேர்ப்பார். எப்போ ஏற்பட்ட கடலில் சிக்கிக்கிட்டு இருந்தாலும் உங்களை வெளியில் கொண்டு வருவார். அதனால் பாருங்கள், இது ஒரு நம்பிக்கையின் புத்தகம். எல்லாம் சொல்லுங்கள் நம்பிக்கை. அதனால் இது வந்து முடியாது, அப்படியே கிடக்குங்க, வேறு என்ன பண்ணுறதுங்க, மனுஷ வாழ்க்கைனாலே இப்படித்தானங்க, அது சோதனை தானங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தானங்க அப்படின்னு இந்த உலகத்தில் நிறைய கேட்பீங்க பாருங்கள். அதெல்லாம் இங்கே இருக்காது. ஆனால் இங்கே இருக்கிறதா சில கிறிஸ்தவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க வாழ்க்கை கரெக்டாக இல்லை. அதனால தான் நான் சொல்லுவேன், அந்த மாதிரி போதனையை கேட்டிங்கன்னா நீ உருப்பிட மாட்டீங்க, உங்கள் வாழ்க்கை அப்படியே இருக்கும். இயேசுவை ஏற்றுக்கிட்டும் வாழ்க்கை உருப்பிடாமல் இருக்குது நிறைய பேருக்கு, தெரியுமா? ஏன் தெரியுமா? சரியான சத்தியத்தை கேட்காததினால், சரியான வேதம் என்ன சொல்லுதுங்கிறத கரெக்டாக கேட்காததினால. பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியரில் சொல்கிறாரு, இந்த போதனை தேவனால் உண்டானது அல்ல அப்படிங்கிறார். இயேசுவே தேவையில்லை, நியாய பிரமாணத்தை நம்பி பின்பற்றினாலே நீதி கிடைச்சிடும் அப்படின்னு நிறைய பேர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போதிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ பவுல் சொல்கிறாரு, இந்த போதனை தேவனால் உண்டானது அல்ல. அந்த மாதிரி தான் நாட்டில் நிறைய காரியங்கள் இருக்குது. தேவனால் உண்டாகாத போதனைன்னு ஒன்று இருக்குது. போதிக்கிறதுனாலேயே அது தேவனால் உண்டாயிடுச்சுன்னு நினைக்கக்கூடாது. விளங்குதுங்களா? போதிக்கிறாங்களே அப்போ தேவனால் தான் உண்டாயிருக்கு. இல்லை, எல்லா போதனையும் தேவனால் உண்டாகலை. தேவனால் உண்டானது என்னங்கிறத இந்த வார்த்தையோடு ஒத்து நீங்கள் என்ன பண்ணணும், கவனித்து பார்க்கணும் பாருங்கள். சரி, சமாளி சொல்கிறாங்க பாருங்கள், சவாலே சமாளி, ஏதோ சமாளிப்போம் அப்படின்னு ஏதோ ஓட்டுவோம், என்ன பண்ணுறது இப்படியே போவோம் அப்படின்னு போக வச்சு கொண்டுட்டே போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது கிடையாது. அதாவது சில காரியங்களில் பொறுமையாக இருக்கிறத பற்றி நான் பேசலை. பொறுமையாக இருக்கிறதுனா என்ன? இப்படியே இருக்காது, ஒரு நாள் மாறும், அதுக்கு பேர் தான் பொறுமை. இல்லைங்கள, நிறைய பேருக்கு மக்கள் கடைபிடிக்கிற பொறுமை எப்படி இருக்குது தெரியுமா? வேற என்ன, அப்படியே தான் இருக்கும், அதனால் பொறுமையாக இருப்போம் அப்படிங்க. இது விசுவாசத்தோடு கூடிய பொறுமை. விசுவாசத்தோடு கூடிய பொறுமை எப்படி இருக்குதுன்னா, நான் கடன்லையே இருக்க மாட்டேன், ஒரு நாள் கொடுக்குற ஆளாக வருவேன். அப்படி பொறுமையோடு போகிறதுங்கிறது வேற. விளங்குதுங்களா? ரெண்டையும் போட்டு குழப்பிக்கூடாது. என் குடும்பத்தில் இன்னைக்கு நிம்மதி இல்லை, போராட்டமாக இருக்குது, ஆனால் கத்தரை நான் நம்புகிறேன், கத்தரை விசுவாசிக்கிறேன், ஒரு நாள் இந்த காரியங்களில் ஒரு பெரிய மாற்றங்கள் வரும் என்று பொறுமையோடு போகுதுங்கிறது வேற. அப்படி சொல்லியிருக்குது, கொஞ்சம் பொறுமையாயிரு, கொஞ்சம் காத்துரு, இதெல்லாம் மாறும் அப்படி சொல்லியிருக்காரு. ஆனால் அப்படியே தாங்க கிடக்கும் அப்படின்னு எங்கேயுமே சொல்லிடல, எங்கேயுமே சொல்லல. ஒரு சிங்கிள் வேர்ட் கூட நீங்கள் அப்படி பார்க்கவே முடியாது. அவ்வளோதாங்க, வேறு என்னங்க பண்ண முடியும்? இயேசுகிட்ட கொண்டு வந்த மக்கள் எவ்வளோ மக்கள் கொண்டு வந்தாங்க, எப்போமாவது இயேசு ஓ ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரா? கொஞ்சம் நீங்கள் 10 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா, இல்லை 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா, இல்லை 1-2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்திருப்பீங்கன்னா, இப்படி அவர் சொல்கிறத இயேசுனா எல்லாம் கூடும். ஹலேலூயா. காட் மீன்ஸ் இட்ஸ் ஏபிள், எல்லாமே கூடும். எல்லாம் சொல்ல எல்லாம் கூடுங்க. இது வரைக்கும் யார் வாழ்க்கையிலையும் அது நடக்காமல் இருக்கலாம், முதல்ல உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரில. ஆண்டவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வார்த்தையை வந்து எனக்கு புரிய வச்சாரா. நான் அன்னையிலேருந்து இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்கிறேன். நம்ம எப்போவுமே ஒரு காரியத்தை எப்படி நம்புவோம்னா, யாருக்காவது நடந்திருக்கா, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா, பின்னாடி நடந்திருக்கா,
மேல நடந்துறோம் கீழ நடந்துறோம் அப்படியே தான் பாப்போம் ஆனால் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகம் வெட்கப்படவில்லை அப்படினா என்ன அர்த்தம்னா யாருக்குமே அது நடக்காம இருக்கலாம் முத முதல்ல உங்களுக்கு நடக்க முடியும் முத முதல்ல உங்க வாழ்க்கையில நடக்க முடியும் ஃபர்ஸ்ட் டைம் எல்லா காரியத்துக்கும் ஒரு துவக்கம் இருக்குதுல இருக்குதா இல்லையா சொல்றாங்க மெடிக்கல் இட் இஸ் மெடிக்கல் மிராக்கிள்ஸ் அப்படிங்காங்க அப்படினா என்ன இதுக்கு முன்னாடி அப்படி நடந்ததே முதல் முறையாக அப்படி என்ன பண்ணுது ஆகுது முத முதல்ல அப்படி நடந்திருக்கு அதிசயமா இருக்கு அதத்தான் அவரும் சொல்றாரு நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் யாருக்குமே பார்க்காம இருக்கலாம் ஆனா நீ பாப்ப உன் வாழ்க்கையில நடக்கும் அது கட்டாயமா நடக்கும் கட்டாயமா நடக்கும் பாருங்க இந்த மாதிரி உறுதியான தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுது அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இப்போ அந்த பகுதி எடுத்துட்டீங்களா அதனாலதான் பைபிள் ரொம்ப தேவை பாருங்க பைபிள் படிக்கணும் தேவனுடைய வார்த்தைகளை வந்து ஆழமா தியானிக்கணும் ஏன்னா அதுல எப்பவும் நீங்க பதில தான் நீங்க படிக்க முடியும் ஓகே இப்படிதான் கிடக்குங்க வாழ்க்கையே சரியா இருக்காதுங்க சிலர் பைபிளை தப்பா படிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க ஒருத்தர் சொல்றாரு என் குடும்பத்தில் ஒரே பிரச்சனை தெரியுமா அவன் வீட்டாரே அவனுக்கு சத்துருக்கள்னு பைபிளில் போட்டிருக்கு அப்படிங்க அவன் வீட்டாரே அவனுக்கு சத்துருக்கள்னு போட்டிருக்கு கடைசி நாட்களிலே இப்படியெல்லாம் நடக்கும் என்று போட்டிருக்கிறது தப்பு தப்பாக படிக்கிறாங்க நிறைய பேர் அப்படி படிக்கக்கூடாது பைபிளை பைபிளை வந்து கரெக்டாக படிக்கணும் எப்படி படிக்கணும் இந்த வந்து இது வந்து உங்களுக்கு எதுக்கு கொடுத்துருக்குன்னா இது ஒரு விளக்கு விளக்கு எதுக்கு கொடுத்துருக்கு இருட்டை கடந்து போறதுக்கு ஆமென் இருட்டுன்னு ஒன்று இருக்குன்னு சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு விஷயத்தை உங்களுக்கு தரணும்னு அவசியம் கிடையாது பாருங்க இது வந்து இட் இஸ் அ சொல்யூஷன் புக் எல்லாம் சொல்லுங்க சொல்யூஷன் புக் எல்லாம் சொல்லுங்க என்கிட்ட ஒரு தீர்வின் தேவனும் ஒரு தீர்வின் புத்தகமும் இருக்கு இது எப்பவுமே தீர்வை தான் பேசும் முடியும் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லும் ஹல்லேலூயா முடியாது அப்படின்னு சொல்லவே சொல்லாது நடக்காது அப்படின்னு சொல்லவே அதனால தான் நீங்களும் அப்படி பேசக்கூடாது அப்படி நினைக்க கூடாது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் நல்லா சொல்லுங்க விசுவாசிக்கிற எனக்கு எல்லாம் கூடும் இதுவரை யாருக்கு நடக்காமல் இருந்திருக்கலாம் இதுவரைக்கும் யாருக்கு நடக்காமல் இருந்திருக்கலாம் எனக்கு முதல் முதலாக நடக்கும் ஹல்லேலூயா அப்படி எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் அப்படி அவரை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்தந்த காரியங்கள்லாம் அதை நடக்க ஆரம்பிக்கும் ஹல்லேலூயா நடக்காமல் போகவே போகாதுங்க தேவன் அற்புதர் இப்போ கவுனிங்க எப்படி இதை நம்ம வாழ்க்கையில் வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தை வழி காட்டுகிறது இல்லையா இப்போ கடலில் தவிச்சிட்ருக்கிறவனுக்கு ஒரு கலங்கரை விளக்கம் அதை பார்த்து தான் என்ன பண்ணுறாங்க பாதையை அவர்கள் தெரிந்து பயணிக்கிறது போல நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறது இது எப்படி என் வாழ்க்கையில் நான் பார்க்க முடியுங்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தை வந்து ஒரு கலங்கரை விளக்கம் போல் இருக்கிறது 4:17-18 வசனங்களை பாருங்கள் மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அங்கே எதை பார்த்தோம் அவர்கள் தேவனை நோக்கி பார்த்து யாரை நோக்கி பார்க்குறாங்க நோக்கி பார்த்து எதை அடைகிறாங்க பிரகாசத்தை கண்ட காரியங்களை நோக்கி பார்க்கல எதை நோக்கி பார்க்குறாங்க கர்த்தரை நோக்கி பார்க்குறாங்க அவர் எனக்கு ஒன்றை செய்வார் என்று அவரை நோக்கி பார்க்கிறார்கள் அவர்கள் முகம் என்ன ஆகுது சம் அடைகிறது இங்கே அதே தான் இது கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்கு எப்படி சொல்லியிருக்குது பாருங்க காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது எப்படி சொல்றாரு பாருங்க நீ இன்னைக்கு பிரச்சனையில் இருக்கிறியா பக்கத்தில் பார்த்து கேளுங்க பிரச்சனையில் இருக்கிறீங்களா அதை ஏன் கேட்கீங்க அப்படிங்கிறீங்களா சிலர்கிட்ட கேட்கவே முடியாது என்ன எப்படி இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா 2 மணி நேரம் ஓடும் சிடி நான் ஸ்டாப்பா அதாவது என் வீட்டுக்காரர் அதாவது எங்கள் மாமியார் அப்படின்னு ஆரம்பித்தாங்கன்னா சில இதெல்லாம் என்ன ஆகும் அதனால தான் சீரியல்னு ஒன்று வச்சுட்டாங்க ஏன்னா இது ஒரு நாளில் முடிகிற கதையே கிடையாது குழந்தை பிறந்து கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஓடும்
ஒரு லாங் இது மாதிரி என்ன பண்ணிட்டாங்க வச்சிட்டாங்க ரொம்ப பேசுவாங்க பாருங்க இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க இருக்குதா பிரச்சனை இருக்குதா ஆண்டவருடைய வார்த்தை அதுக்கு என்ன சொல்லுது பாருங்க அதி சீக்கிரத்தில் நீங்கும் எல்லாம் சொல்லுங்க அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் உங்கள் உபத்திரவத்துக்கு பைபிள் எப்படி பேர் வைக்க பாருங்க அந்த மாதிரி நீங்களும் பேர் வச்சுருங்க எதையாவது உங்கள் வாழ்க்கையில் பார்க்குறீங்க கஷ்டமாக இருக்குதுன்னா அதை பார்த்து சொல்லுங்க அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் ஆமென் வீட்டுக்காரரை பார்த்து சொல்லிடக்கூடாது டூ பேட் அவங்கள பார்த்து சொல்லக்கூடாது அவர் வந்தவுடனே ஆமாம் பிரதர் அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் அப்புறம் இன்னொரு உபத்திரம் வந்துடும் புரியுதா ஏன்னா இது அங்கு அதாவது சில மருந்தை வந்து சொல்லுவாங்க இது உள்ளே உபயோகிக்க வேண்டியது இதை வெளியே உபயோகிக்க வேண்டியதுன்னு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவாங்க சும்மா மருந்து தானே அப்படின்னா சில நேரம் வெளியில் தட வேண்டியதை உள்ளே ஊற்றிடுவாங்க விளங்குதுங்களா இது பிரச்சனையை பார்த்து சொல்லணும் இது உங்கள் கணவரை பார்த்தோ உங்கள் மனைவியை பார்த்தோ என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது அதி சீக்கிரத்தில் இது நீங்களும் நான் நினைக்கேன் அப்படின்னா வேறு மாதிரி ஆகிடும் பாருங்கள் உங்கள் ஓனரை பார்த்து பேசிடக்கூடாது அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் அப்புறம் அவர் கிழித்து சீட்டை கிழித்து கையில் கொடுத்துருவாரு நீ நீங்கிற அப்படின்ட்டு அதனால் சில காரியத்தை சொல்லித்தரும்போது அது எங்கே யூஸ் பண்ணுங்கிறதையும் சேர்த்து என்ன பண்ண வேண்டியிருக்குது சொல்லித்தர வேண்டியிருக்குது என்ன புரிஞ்சுக்கணும் உங்கள் பிரச்சனைகளை பார்த்து சொல்லுங்கள் அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான எல்லாம் சொல்லுங்கள் லேசான உபத்திரவம் ஏமேன் எல்லாம் சொல்லுங்கள் சீக்கிரமாக நீங்கிடும் பக்கத்தில்ப்பா சொல்லுங்கள் பிரச்சனையில் இருக்கீங்களா சீக்கிரமாக நீங்க போகுது இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன் அதி சீக்கிரத்தில் நீங்கிடும் ஏமேன் ஹலேலூயா இது வந்து நம்பிக்கை எல்லாம் சொல்லுங்கள் இது நம்பிக்கை கரெக்டாக இந்த நம்பிக்கையை தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கு நான் இப்போ என் வாழ்க்கையில் சில காரியங்களை நான் திரும்பி பார்த்தேன்னா சில காரியங்கள் ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்த காரியங்கள்லாம் இருக்குது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜூன் மாதம் வந்தாலே டே குறுகுறுங்க ஏன் தெரியுமா ஸ்கூல் ஃபீஸு எப்படிடா கெட்ட என்ன பண்ண ரொம்ப கடினமான ஒரு சூழலில் இருந்திருக்குது அப்போ கூட மனதுக்குள்ளேயும் எண்ணத்துக்குள்ளேயும் என்ன ஓடி இருந்திருக்குன்னா இந்த உபத்திரவங்களையும் இந்த கஷ்டங்களையும் நாம் தொடர்ந்து இருக்க போகிறது இல்லை ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகையால் இப்படிப்பட்ட நிலையிலே நாம் இருக்க போகிறத கிடையாது என் பிள்ளைங்களுக்கு இந்த வருஷம் நான் ஃபீஸ் கட்டினதை தாண்டி வேறு சில பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுற மாதிரி ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார் புரியுதுங்களா உங்களுக்கு சிலருக்கெல்லாம் செக்கு போட்டு கொடுத்துருக்குறேன் கொண்டு போய் ஸ்கூலில் கொடுங்க அப்படின்ட்டு இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதை பற்றி அதை பற்றியே என்ன இல்லை இப்போ ஃபுல்லாக என்ன ஆகுதுக்குதுன்னா யாருக்கெல்லாம் தேவை இருக்குது கரெக்டாக பார்த்து உண்மையிலே உதவி தேவைப்படுறவங்களை பார்த்து அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் நாம் ஃபீஸை கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் நான் சில குழந்தைங்களுக்கு இன்னும் இந்த ஆரம்பித்த நாட்கள்லேயே ஃபீஸ் என்ன பண்ணியிருக்கிறேன் கட்டியிருக்கிறேன் இன்னும் நான் கொஞ்சம் பேர் கட்டணுன்னு நான் விசுவாசிக்கிறேன் கத்தர் இன்னும் எனக்கு தருவார் நான் நம்புகிறேன் ஆமென் இப்போ நான் இதை திரும்பி பார்த்தேன்னா எனக்கு என்ன தோணுது ஒரு நேரத்தில் எது கஷ்டமாக இருந்ததோ அது இப்போ கஷ்டமாக இல்லை ஹல்லேலூயா ஐயோ இது வந்து எப்படி நம்ம இது பண்ணுவோம் அது பண்ணுவோம் ஆனால் அன்றைக்கே என்ன ஓடிச்சுன்னா இதான் ஓடிச்சு இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் என்ன நாங்கள் இதில் இருந்து கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் உபத்திரவம் எப்படி நீங்கும் இப்போ நீங்குங்கிறது ஒரு நம்பிக்கை கரெக்டா ஆனால் நம்பிக்கைங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இப்படி இருக்கவே போகிறது இல்லை நான் எப்படி இருப்பேன் நல்லா இருப்பேங்கிற எதிர்பார்ப்பு ஆனால் அதை எது சாத்தியப்படுத்துகிறதுங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பக்கத்தில்ப்பா சொல்லுங்கள் நம்பிக்கை நல்லது அதை எது சாத்தியப்படுத்துகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் சரிங்களா எது சாத்தியப்படுத்துது அந்த வசனத்திலே நீங்கள் பாருங்கள் அதுக்கான சாவி இருக்குது நிறைய பேருக்கு இது வந்து ஒரு கீ திறக்கிற சாவி மாதிரி நன்மைகளை திறக்கிற ஒரு சாவி தே காட்ஸ் வேர்ட் இஸ் எ கீ பாருங்கள் என்ன போடுறது பாருங்கள் எல்லாருடைய உபத்திரவமும் நீங்குச்சு அல்லது எல்லாருடைய உபத்திரவங்களும் மாறுச்சு அப்படின்னு இங்கே இல்லை யாருக்கு இது நடந்தது அப்படிங்கிறத இங்கே என்ன பண்ணுது வேதத்தில் சொல்லுது ஏன்னா
நீ எல்லாருக்கும் நீங்கிரும்னா எல்லாருக்கும் நீங்க இருக்கணும், எல்லாருமே நல்லா ஆயிருந்திருக்கணும். ஆனா சிலருக்கு தான் நீங்குது, சிலருக்கு நீங்கவே மாட்டுக்கு. ஏன் அப்படின்னா அங்க போட்டிருக்கு பாருங்க 17, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. யாருக்கு அந்த உபத்திரவம் லேசான உபத்திரவமாகவும் நீங்குகிற உபத்திரவமாகவும் இருக்கிறது அப்படின்னா காணப்படுகிறவைகளை அல்ல. எல்லாம் சொல்லுங்க, காணப்படுகிறவைகளை அல்ல. பிரச்சனையே பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை நீங்கிடுது அப்படின்னு சொல்லாம, அந்த பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கண்ணை எடுத்து அந்த பிரச்சனைக்கு தீர்வாக தேவன் எதை வைத்திருக்கிறாரோ அதை பார்க்கிறவர்களுக்கு அது நீங்கும் உபத்திரவமாக இருக்கிறது. எத்தனை பேர் புரிஞ்சிச்சுன்னு தெரியலையா? எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? புரிஞ்சுன்னா ஆமேன் சொல்லுங்க, புரியலன்னா மறுபடியும் சொல்லுவேன். சும்மா பிரச்சனை நீங்கிடும், பிரச்சனை நீங்கிடும், சிலர்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க வசனத்தை, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். 2010 ஒட்டினது இன்னும் இருக்கு. 11 ஆச்சு, 12 ஆச்சு, இப்போ என்ன ஆயிடுச்சு, 18 ஆச்சு. சிக்கர் அப்படியே இருக்கு, உபத்திரவம் அப்படியே இருக்கு, எதுவும் நீங்கினதே இல்லை. ஏன்னா யாருக்கு நீங்குதான், பிரச்சனையே பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அது நீங்கிறது இல்லை. அந்த பிரச்சனைக்கு பதிலாக தேவன் என்ன வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறவங்களுக்கு அது என்ன பண்ண ஆரம்பிக்குதான், நீங்க ஆரம்பிக்குதான். எல்லாம் சொல்லுங்க, பிரச்சனைகளை அல்ல பதில்களை பாருங்கள், அதுதான் உங்கள் பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிற தேவனுடைய வழியாக இருக்கிறது. இப்போ பாருங்களேன், இது எப்படி புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு சொல்கிறேன், எப்படிங்கிறது சொல்கிறேன். ஆனால் முதல்ல இந்த அடிப்படையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாததை நோக்கி இருக்கிற நமக்கு. உங்கள் பிரச்சனையெல்லாம் எப்படி இருக்குது? காணப்படுகிறவைகளாக இருக்கிறது. நோய் காணக்கூடியதாக இருக்கிறது. சண்டைகள், சமாதானம் இல்லாமைகள், அல்லது உங்கள் பொருளாதார காரியங்கள், வேலை இல்லாத காரியங்கள், இதெல்லாம் எப்படி இருக்குது? காணக்கூடிய ரீதியில் இருக்குது. பிரச்சனைலாம் எப்படி இருக்குது? பார்க்க முடியாத மாதிரி இருந்தால் நல்லது தான். ஆனால் எல்லா பிரச்சனையும் எப்படி இருக்குது? பார்க்கக்கூடிய ரீதியில் தான் இருக்குது. ஆனால் இப்போ பார்க்கக்கூடிய ரீதியில் இருக்கிற இந்த பிரச்சனையே நீ பார்த்துட்டு இருக்காம, இந்த பார்க்கக்கூடிய ரீதியில் இருக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற பதில்கள் என்ன அதை நீ பார்க்க துவங்கும் பொழுது இவைகள் நீங்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறார். ஆமென். பாருங்க, இப்போ கொஞ்சம் தான் உங்களுக்கு புரியும், எனக்கு தெரியும். இது எப்படி இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ கவுனிங்க, மத்தேயு சுவிசேஷம் எடுத்துக்கோங்க. மத்தேயு சுவிசேஷம் 14 அதிகாரத்தில் ஒரு கதை வருது, ஒரு சம்பவம். என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா, இயேசுடைய சீசர்கள் வந்து படகுல போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றிய ஒரு சம்பவம் பாருங்க. 14:24, அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாக இருந்தபடியினால் அலைகளினால் அலைப்புண்டது. இயேசுவின் சீசர்கள் படகுல போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன வந்துச்சு? அவங்களுக்கு எதிராக என்னங்க? காற்று. என்னங்க? என்ன பைபிளில் போட்டிருக்கல, என்ன போட்டிருக்குது? எதிர்காற்றாக இருந்தபடினால் அலைகளினால் அலை உண்டது. அப்படியே போட் என்ன ஆகுது? ஷேக் ஆகுது. பாருங்க, சும்மா ஏதோ ஒரு குளத்தில் இல்லை, கடலுக்குள்ள போயிட்டு இருக்கிற போட் என்ன ஆகுது? அப்படியே அலைகளால் என்ன ஆகுது? ஷேக் ஆகுது. எப்படி இருக்கும் பாருங்க. வா, வாட் எ த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிம்பீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு அப்படி இருக்கும், ஆனால் தொடர்ந்து இருக்க இருக்க என்ன ஆயிரும்? எவ்வளவு நேரம்தான் பயப்படாத மாதிரியே நடிக்கிறது அப்படின்னு என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க? அல ஆரம்பிச்சிருவீங்க, சத்தம் போட ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா இந்த சில இதெல்லாம் இந்த ரோலர் கோஸ்டர் இப்பெல்லாம் போகும் பாருங்க, முதல்ல கத்துவாங்க. எது கத்துவாங்க தெரியுமா? நல்லா த்ரில்லிங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் அப்படிம்பாங்க, ஏன்னா பயம். எல்லாம் ஜாலிக்கு கத்துற மாதிரியே தெரியும், ஆனால் உண்மையில் என்னது? பயம் தெரியக்கூடாதுன்னு ஊன்னு கத்தம் போட்டு அந்த எப்படியாது இவ்வளோ நேரம் தான் நடிக்கிறதுங்கிற மாதிரி ஆகிடும். ஒருத்தர் இப்படி தான் இன்னும் அப்படின்னாரு, வேகமாக்கி விட்டான், அலற ஆரம்பிச்சிட்டாரு, திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஆபிக்கிட்ட சொன்னதுக்கு இப்படியா பண்ணி போட்டீங்க அப்படின்ட்டு. இது வந்து பாருங்க, கடல் பாருங்க, கடல்ல போய் சிக்கிக்கிட்டாங்க. ஃபுல்லா காத்து அடிக்குது, அலைகளால நிரம்புது. அவங்க எல்லாம் மீனவர்கள் தான். இயேசுவின் சீசர்கள் நிறைய பேர் யார் இருக்காங்க? மீனவர்கள் இருக்காங்க. ஆனா கூட அவங்களுக்கு வந்து அதை சமாளிக்க முடியல. ஏன்னா
ஒரு புது அலைகள் போல புதிய அனுபவமா இருக்கு அதை எப்படி மேற்கொள்ளணும் தெரியல மாட்டிட்டாங்க இப்ப கவுனிய அந்த சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னா 22வது வசனம் பாருங்க இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீசர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கரைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் அந்த பக்கம் போங்க அப்படினு சொன்னது யாரு இப்ப இவங்க இயேசு சொன்னதை கேட்டு தான் இதுல போயிருக்காங்க என்னங்க படகுல போயிருக்காங்க இப்ப என்ன கேள்வினா இயேசு சொன்னதை கேட்டு போனா அலை வருமா புயல் வருமா பாருங்க இவங்கலாம் போட்டு இப்போ யோனா கதை உங்களுக்கு தெரியும் யோனா வந்து என்னது ஒரு ஊருக்கு போ சொன்னாரு தர்சீஸ்க்கு போ சொன்னாரு அவன் எங்க போய்ட்டான் அப்போ காத்து வந்து கொந்தளிச்சது கடல் வந்து அப்படியே இதாச்சு போட்டே ஷேக் ஆச்சு அது கதை வேற அவன் வந்து தேவன் வார்த்தையை மீறி என்ன பண்ணுறான் போகிறான் அப்புறம் கடவுள் அவனை எப்படியோ காப்பாற்றுறாரு கிருபையா அது வேற அந்த கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆனால் இங்கே என்னென்னா இயேசு தான் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு போங்க அப்படின்னு என்ன பண்ணாராம் துரிதப்படுத்தினார் அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆன போது அங்கே தனிமையாக இருந்தார் அந்த முறை இயேசு படகுல என்ன பண்ணலை வரல அவர் ஜபம் பண்ணதுக்காக போயிட்டார் எங்க மலைக்கு போய் என்ன பண்றாரு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாரு சீசர்கள் என்ன பண்ணிட்டாரு அனுப்பிட்டாரு அப்ப இயேசு சொல்லிதான் இவங்க என்ன பண்றாங்க போகிறாங்க இப்ப சில பேர் கேட்பாங்க பாருங்க என்ன கேட்பாங்கன்னா எங்க ஆண்டவர் சொல்லி நான் ஆண்டவரை நம்பி ஆண்டவர் இது பண்ணி தானே நான் போயிட்டு இருக்கேன் அப்ப ஏன் புயல் வருது அப்ப ஏன் காத்து வருது அப்ப ஏன் இந்த தரித்திரம் அப்ப ஏன் இந்த நோய் அப்ப ஏன் இந்த பலகீனம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பாருங்க நான் சொல்றேன் அதாவது தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க அதனால சில பிரச்சனைகள் வரும் அது வேற அது நமக்கே தெரிஞ்சிடும் இது நம்ம பண்ண வேண்டாத வேலை அதனால இது எல்லாமே வந்திருக்கு எத்தனை பேருக்கு புரியுது அமைதியாக இருக்கீங்க அது நமக்கே தெரிஞ்சிடும் ஆமாம் ஆமாம் இது வந்து ரைட்டு அப்படின்னு தெரிஞ்சிடும் ஆனால் இவங்க என்னன்னா இயேசுவை நம்பி இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க இப்போ வருது இப்போ இந்த மாதிரி வரும்போது தான் நிறைய பேர் கேள்வி வருது என்ன கேள்வி வருதுன்னா என்னங்க இயேசு சொன்னாருன்ட்டு போனேன் ஆனால் என்ன வந்துடுச்சு புயல் வந்துடுச்சு காற்று வந்துடுச்சு இது வந்துடுச்சு எப்படி வரலாம் அப்படின்ட்டு நல்லா கவனிங்க தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் செல்லும் பொழுது ரொம்ப முக்கியமாக சொல்லிட்டுருக்கிறேன் நல்லா ஆழமாக கவனிங்க தேவனுடைய சத்தியங்களை தேவனுடைய வாக்குத்தத்தங்களை தேவனுடைய உணர்த்துதலை தேவன் தருகிற சில வெளிச்சங்களை எடுத்துக்கிட்டு தேவன் பேரில் நம்பிக்கையாக இருந்து இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் போகும் பொழுது சம்டைம்ஸு சில ஷேக் என்ன பண்ணுது வருது சில அசைவுகள் வருது சில அலைகள் வருது சில கொந்தளிப்புகள் வருது நீங்கள் உடனே என்னடா இப்படி வருத என்னடா இப்படி ஆயிட்டுன்னு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க ஏன்னா அக்கறைக்கு போங்கன்னு ஒருத்தர் உங்களை சொல்லியிருப்பார்னா கட்டாயமாக உங்களை அக்கறை சேர்ப்பார் இயேசுவை நம்பி ஒரு பயணத்தை நீங்கள் துவக்கியிருப்பீங்கன்னா அவர் தான் அதை துவக்கியிருப்பார்னா அவர் அதை முடிப்பார் ஆமென் இப்போ இடையில இருக்கிற அந்த அலையையும் இடையில வந்து அந்த புயலையும் பார்த்து அல்லது அந்த நோயை பார்த்து அந்த தரித்திரத்தை பார்த்து அந்த பிரச்சனையை பார்த்து என்னங்க இயேசுவை நம்பி போன நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரலாமா இயேசுவை நம்பி போற நம்முடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கலாமா அது எல்லாம் நல்லா இருக்கணும் ஏன் இப்படி எதிராக இருக்கு பைபிளில் போட்டிருக்கு பாருங்க காற்று எதிராய் இருந்தபடியால் அலைகளால் அலை உண்டது நான் சொல்றேன் காற்று எதிராக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற அந்த அனுபவங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம் ஆனால் உங்களை போங்கன்னு சொன்ன ஆண்டவர் உங்களை மறக்காதவராக இருக்கிறார் என்ன நடந்தது அப்படின்னு பாருங்க என்ன நடந்ததுன்னு பாருங்க 24 அதற்குள்ளாக படகு நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காற்றாக இருந்தபடினால் அலைகளால் அலை உண்டது இரவின் 4 சாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார் இவங்க நடுக்கடலில் இருக்காங்க மொபைலில் எதுவும் எஸ்எம்எஸ்ல அனுப்புனாங்களா வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டாங்களா ஆண்டவரே செல்ஃபி பாருங்கள் அலைகளோடு நாங்கள் புரண்டு கொண்டிருக்கிறோம் அலைகளோடு இது பண்ணிகிட்ருக்குறோன்ட்டு இப்போ இடையில நடந்தது பார்த்தீங்களா புயல் எல்லாம் அடித்து எந்த தொடர்பு சாதனங்கள் மூலமாகவும் என்ன பண்ண முடியல தொடர்பே கொள்ள முடியல 1000 மீனவர்களுக்கு மேலே என்ன பண்ணாங்க தங்கள் உயிரை இழக்க வேண்டியதாகிடுச்சு கவர்மெண்ட் அதாவது அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸும் இல்லை
அதுக்கான மனநிலை உள்ளவர்களும் இல்லை, அதுக்கான ஆயத்தமும் கவர்மெண்ட்டு கிடையாது. ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆச்சு சமீபத்தில், பத்திரிகையிலலாம் அது குறித்து பெரிய விவாதங்கள்லாம் நடந்தது. யோசித்து பாருங்கள் இந்த டைமில் எப்படின்னா, அப்போ அந்த டைமில் என்ன ஆனாலும் கரெக்டாக தலைவர் வந்து நிற்கிறாரு. ஏன்னா அவர் வார்த்தையை கேட்டு அங்கே போயிருக்கிறதுனால அவர் அங்கே வந்து நிற்கிறாரு. அதுதான் விஷயமா இருக்குது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், உங்களை ஒருத்தர் கூப்பிட்டுருக்கிறாரு, அவர் உண்மை உள்ளவர், அவர் வார்த்தையை கேட்டு நீங்கள் நடந்துட்டு இருக்கும்போது சிலது கொஞ்சம் இப்படி எதிர்காத்து மாதிரி வந்து அப்படியே உங்களை அசைச்சு சில காரியங்கள்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றங்களை கொடுக்கும். ஆனால் படகுல அவர் இல்லைன்னுங்கிறதுக்காக நீங்கள் மூழ்கிடுவீங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா படகுல ஏற்றி போக சொன்னது அவராக இருக்கிறதுனால அவர் பாருங்கள் ஏசு எப்படி வர முடியும், படகுல தான் இவங்க வந்துட்டாங்களே, கடல் மீது நடந்து வருகிறார். அப்படின்னா என்ன, அவர் வார்த்தையை கேட்டு போகிற நீங்கள் எந்த மாதிரி சிக்கலில் இருந்தாலும் உங்களை விடுவிக்க அவர் எந்த அற்புதங்களையும் செய்ய வல்லவர் என்பதுதான் அதனுடைய அடையாளமாக இருக்கிறது. ஆமே எல்லாம் சொல்லுங்கள், கடல் மேலே நடந்து வந்தார். பாருங்களேன், ஏசு எப்போவுமே வந்து அவர் இந்த மாதிரியே பண்ணிகிட்டே இருக்கிறது கிடையாது. எப்போ படகு இருக்கா, நீங்கள் படகுல வாங்கப்பா, எனக்கு படகு தேவையில்லை, நான் அப்படியே வாக்கிங்கில் வந்துடுறேன் அப்படின்னு அவர் சும்மா பண்ணலை பாருங்கள் எப்போவுமே. ஆனால் இந்த மாதிரி அற்புதமான செயல்கள்லாம் எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனைனா என்ன அற்புதம் வேணாலும் நடக்கும். அல்லேலூயா. எந்த மிரக்கிள் வேணாலும் நடக்கும். கடல் மேலே இயேசு நடந்து வராரு. இப்போ பாருங்க, அதுதான் அங்கே போட்டிருக்குது 25, இரவின் 4 ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். இப்போ பாருங்க, அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கம் அடைந்து, இயேசுவை பார்த்து என்ன ஆகுறாங்க, கலக்கம் அடைகிறாங்க. ஏன், கடல் மேல நடக்கிறாரு. சில நேரம் நம்மளை நோக்கி வருகிற அற்புதத்தை நம்மளால பெற்றுக்கொள்ளவே முடியாத அளவுக்கு அது சூப்பர் நேச்சுரலா இருக்குது. விளங்குதா விளங்கலன்னு தெரியலையே. திடீர்னு நமக்கு நல்லது செய்யறேன்னு சொல்றாங்க, நம்புற மாதிரியே இல்லையே. உண்மையிலே போன வாரம் ஒருத்தங்கக்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன், ஒரு ப்ராப்ளம், அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொன்னேன். அவங்க இது வரைக்கும் என்கிட்ட சொல்லிட்டு இருக்குதுன்னா, காமெடி தானே பாஸ்டர் அப்படிங்காங்க. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு சொல்யூஷன் இருக்குங்கிறத அவங்களால நம்பவே முடியல. விளங்குதான் தெரில எவ்வளோ பேருக்கு. அதாவது உதவுறதுக்கு யார் வந்திருக்கா, இயேசுவே வந்திருக்கிறாரு. இயேசுவை கண்டு கழிப்படைந்துன்னு போடலை, எப்படி போட்டிருக்கு, கடல் மேல நடக்கிறாரு. ஏன்னா இதுவரை அவங்க அதை பார்த்ததே இல்லை. அதனாலதான் சொல்றேன், நீங்க பார்க்காததெல்லாம் பார்ப்பீங்க, பார்க்காத தீர்வுகள் உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். இப்படிலாம் நடக்குமா, இப்படிலாம் நடக்குமான்னு யோசிக்கிறதுக்கு பேர் தான் அற்புதமே. உங்க மனதை வந்து தயார்படுத்துங்க. உங்க புத்தி கேட்டாத, உங்க யோசனைகளுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கடவுள் உங்க வாழ்க்கையில செய்கிறவரா இருக்கிறார். இயேசு அற்புதர். எல்லாம் சொல்லுங்க, இயேசு அற்புதர். ஆமென். இப்போ பாருங்க, 4 ஜாமத்திலே என்ன என்ன மிட் நைட் மிரக்கிள்ஸ். பைபிளில் இப்படி ஒரு டாபிக் போட்டு நீங்கள் படிச்சீங்கன்னா நிறைய அற்புதமே மிட் நைட்டில் தான் நடந்திருக்கு. அதனால் இரவு நேரங்களில் அநேக திருப்பங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். ஆமென். ஆமாம், மூழ்கிடுவோமோ அமுங்கிடுவோமோ நினைக்கிறாங்க, கிடையாது. பாருங்க, சொன்னவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இப்போ கவுனிங்க, வந்தார். எல்லாம் சொல்லுங்கள், வந்தார். போங்கன்னு யார் சொன்னாரோ அவர் இப்போ வந்தார். வந்து இவங்க சந்திச்சுட்டு இருக்கிற அந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணுறாரு, அவர்கள் அவர்களோடு வந்து நிற்கிறார். இப்போ கவனிங்க 26, அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து என்ன சொல்கிறாங்க, ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள். இவங்கெல்லாம் இயேசுவின் சீஷர்கள். பாருங்களேன், உங்களுக்கெல்லாம் இதை படிக்கும்போது பெரிய நம்பிக்கை வருமே, ஏ அப்பா இவங்களுக்கே அற்புதம் பண்ணியிருக்காருன்னு நம்ம கட்டாயமா பண்ணுவார்ப்பா அப்படின்னு. நீங்க இயேசுவின் சீசர்கள் ஒன்னே, ஆமென், அல்லேலூயா, வெல்கம் ஜீசஸ், வி ரிசீவ் இட் அப்படின்லாம் சொல்ல பாருங்க. இதோ அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம் அப்படிலாம் சொல்லல பாருங்க. இப்ப நம்ம எல்லாம் அதை விட 1000 மடங்கு மேம்பட்டவங்களா இருக்கிறோம். ஆமென். நம்பி ஒரு மொபைல வச்சிருன்னு சொல்ல முடிய மாட்டேங்க, ரிசீவ் இட் அப்படின்ட்டு தாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி ஆவிங்க வேலை செய்யுது. ஏ ரிசீவ் ஆனது சரி, எல்லாமே.
அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்படி இல்ல பாருங்க அவங்க எப்படி இருக்காங்கன்னா பயப்படுறாங்க அலறாங்க ஆவேசம்ட்டாங்க அவங்களுக்கு என்னன்னா ஆவி ஈவி தான் பாருங்க ஆவி ஈவின்னு கூட அந்த இதெல்லாம் நம்புறவங்க கூட இதெல்லாம் நம்புறாங்க அற்புத உலகத்தை நம்புறாங்க ஆனா ஆவியானவரை நம்புறவங்க தான் அதை நம்ப மாட்டாங்க இதான் கொடுமையிலும் கொடுமையா இருக்குது பாருங்க பூட்டி இருந்த வீட்டு கதவு பூட்டி இருக்கு ஏசு அப்படியே புள்ள வந்துட்டாரு அலங்கதா அலங்கலன்னு தெரியல சீசர்கள் வந்து பாருங்க அவனுக்கு அதாவது நீங்க நமக்கு நம்ம மண்டெல்லாம் எப்படி பழகி இருக்குன்னா அந்த உலக காரியம் அந்த உலகத்தின் நிகழ்வுகளோடய பழகி செட் ஆகி வச்சு இப்படி தாங்க வாழ்க்கை அப்படின்ட்டு கிடையவே கிடையாது தேவன் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை அற்புத விதமாய் கொண்டு வருவார் அல்லேலூயா எல்லாம் சொல்லுங்க அதிசயத்தக்க விதமாக என் வாழ்க்கை மாறும் ஏன்னா இயேசுனாலே அற்புதம்தான் அதிசயம்தான் நடக்கக்கூடாத விதத்தில் அதை நடப்பிப்பார் புரியுதுங்களா உங்களுக்கு இது இதுக்கு மனதை தயார்படுத்துறது அவசியம் அது அதுக்கு தான் போதனையே எனக்குதுங்களா போதனை யாருக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு வண்டி நல்ல வண்டி தான் சில கார்லாம் ஏன் இங்கே வரமாட்டுக்குன்னா இந்தியன் ரோட்டில் அதெல்லாம் ஓட்ட முடியாது சார் அப்படிங்காங்க ஏன்னா டிராக்டரு லாரி இந்த சர்ன்னு இங்கே இழுத்து இங்கே ஒரு மாதிரி இருக்கும் சில வண்டிலாம் கொண்டு வந்தால் நம்ம ரோட்டில் என்ன பண்ண முடிய மாட்டேங்கு அவ்வளோ காஸ்ட்லி கார்லாம் இருக்குது அப்போ அந்த மாதிரி கார்லாம் வரணுன்னா முதல்ல என்ன பண்ணணும் சரியாக ரோடே போடணும் வழிகளை ஆயத்தம் பண்ணணும் ராஜா வர்றதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம மனதில் ரோட்டை போட்டு வைக்கணும் வச்சிட்டா அற்புதம் வந்துக்கிட்டே இருக்கும் அதிசயம் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆமென் நிறைய நிறைய இதில் ஏன் வரமாட்டேங்கன்னா ரோடு இல்லை குட்டி அற்புத வண்டியே ஏற முடிய மாட்டேங்குது அதுக்கே ஒரு அற்புதம் செய்யணும் போல கட்டமுண்டா கட்டமுண்டான்னு மேடாக இருக்கு ஃபஸ்ட்டு கியரை போட்டு தூக்குனாலும் வண்டி போக மாட்டேங்கு அப்படி இருக்கக்கூடாது பாருங்கள் எளிதாக நடக்கிற மாதிரி ஆகிடணும் அதனால தான் ஏசு சிம்பிளாக சொன்னார் நிறைய போச்சிக்கிட்டே இருந்தார் விளங்கவே மாட்டேக்கு பட்டாருன்னு ஒரு சின்ன பிள்ளை இருந்தது அதை கூப்பிட்டு முன்னாடி நிப்பாட்டி இந்த பிள்ளை மாதிரி ஆயிருங்க ராஜ்யத்தை பார்த்துடலான்ட்டார் எவ்வளோ சிம்பிளாக சொன்னார் பாருங்க அப்படின்னா இந்த சிறு பிள்ளையை போல் ஒருவன் மனம் திரும்பி விசுவாசிக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் அவங்கெல்லாம் நான் குழந்தைங்கள்லாம் நம்பும் அதனால தான் குதிரை பறக்கிற குதிரை வானத்தில் போகிற குதிரையெல்லாம் அவங்க பார்க்காங்க நமக்கு வந்து அந்த மாதிரி அது என்னதுங்க அது எப்படிங்க நடக்கும் எனக்கு வேலை கிடைக்குமா இந்த நோய் நீங்கிடுமா இந்த என் வீட்டுக்காரர் மாறிடுவார் நான் சொல்கிறீங்க இல்லை என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியம்லாம் நடக்கும் அது எப்படிங்க அதுக்கு தாங்க அற்புதம் வாய்ப்பே இல்லைல்ல அங்கே நடக்கிறதுக்கு பேர் தான் அற்புதம் அதை இயேசு உங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார் ஆமென் எல்லாம் சொல்லுங்கள் இயேசு அற்புதர் ஆமென் நம்புங்க பிலீவ் மிரக்கிள்ஸ் அற்புதத்தை நம்புங்க இப்போ என்ன நான் பேசிகிட்டு இருக்கிறேன்னா இந்த அலைகள் மேலே இந்த புயல்கள் மேலே இந்த சூழ்நிலைகள் மேலேயே கண்ணை வச்சுக்கிட்டே இருக்கிற அவங்க பயந்து அலறிக்கிட்டே தான் என்ன பண்ணுறாங்க வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க அதை அப்படி அப்படி பயந்து போன மனதுக்கு இயேசுவே வந்தால் கூட எப்படி தான் தெரியுது ஆவேசம்ன்ட்டாங்க அப்படின்னா என்ன உதவும்படி கத்தரே வந்து நிற்கிறாரு கடவுளே வந்து நிற்கிறாரு ஆனால் இவங்க பயந்த மனதுக்கு கடவுள் எப்படி தெரிகிறாரு டேய் நாலாஞ்சாமோ ஜல் ஜல் அவங்க ஊர்லேயும் இதே கதை தான் பேசியிருக்காங்க போல் சில சொல்லுவாங்க பாருங்க சாமம் போல கொலுசை போட்டுக்கிட்டு பே கதை பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதான் கேட்கும் எனக்கு கூட ஒரு அம்மா சொன்னாங்க ஒரே கெட்ட கெட்ட கனவாக வருதியா ஜோம் பண்ணுங்க ஏன்னா ஒன்றும் இல்லை அதே தான் சின்ன வயசுக்குள்ளேருந்தே இந்த பாருங்கண்ணா முன்னாடிலாம் அந்த டிவி கிவிகளும் அவ்வளோவா இருக்குது அந்த தெருக்கல் உட்காந்து பேசுவாங்க ஃபுல்லாக அந்த நாலாவது வீட்டில் தூக்கு போட்டேன் ரெண்டாவது வீட்டில் இப்படியே பேசி பேசி சில தெருக்குள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்கும் ஐயோ மணி ஏழரை ஆகி போச்சே அநேகமாக இது நமக்கு ஏழரையாக தான் இருக்கும் இதே ஒன்று உருவாக்கி வச்சுருப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்போ வேறு ரொம்ப தெரு விளக்குகள்லாம் வேறு அவ்வளோவா இருக்காது பாருங்கள் எங்கேயாவது அப்படி எரியும் எரிஞ்சா தான் உண்டு ஏதாவது சண்டை வந்தால் அதை வேற எரிஞ்சிருவாங்க சில தமிழ் படத்து மூவியில் ஹீரோக்கெல்லாம் சட்டாரணம் ஏன்னா மேலே இருக்கிற லைட்டை ஏண்டா உடைச்ச
அவர் ஹீரோயிஸ்ட்டை காட்டுறதுக்கு வர வழியே தெரியாது, சும்மா ஓடிட்டு இருக்கிற பம்பை பிடிங்கிடுவாங்க. எல்லாருக்கும் தெரியுது பாருங்க நல்லா. இதுக்கு பேர் ஹீரோயிசமாடா, தண்ணியே இல்லாத ஊரில் பம்பை போட்டு கொடுங்கடா, லைட் இல்லாத ஊரில் லைட்டை வைங்க, உடனே தலைவரே அப்படிம்பாங்க. எதுக்கு லைட்டை உடைச்சதுக்கா? பயம், பயக்கதைகளையே பேசி உள்ளுக்குள்ள என்ன வந்துடுது? பயம் வந்துடுது. அந்த மாதிரி கனவு தான் வருது. அதனால தான் நீங்கள் உங்கள் குழந்தைங்கிட்ட பேசும்போது விசுவாச கதைகளை, நம்பிக்கையின் கதைகளை பேசணும். ஆமென். உன்னை சுற்றிலும் தூதர்கள் இருக்கிறாங்க, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆனால் நம்ம ஃபுல்லாக பூச்சாண்டி கதை தான். ஹாய், பூச்சாண்டி வந்துடுவான், பூச்சாண்டி பூச்சாண்டினே சொல்லி சிலர் இன்னும் இருக்கிறாங்க. இயேசுவையே பூச்சாண்டி ஆகிற பெற்றோர்கள்லாம் இருக்காங்க. எல்லாம் பண்ணனா ஏச்சப்பா உன்னை நரகத்தில் போட்டுருவார். அவன் பாருங்க, அம்மாட்ட சொல்லாமல் கடைக்கு போனால் ஏச்சப்பா உன்னை நரகத்தில் போட்டுருவார். அவனுக்கு சின்ன வயசுலேயே ஏசப்பானா என்ன வருது மைண்டுக்குள்ள? ஏ அப்பா, இந்த மாதிரிலாம் தயவு செய்து குழந்தைங்க மனசில் பாருங்க, பிஞ்சு மனசில் நஞ்சை கலக்கிறாங்க மைங்களை. அந்த மாதிரி வேலையை தான் பண்ணி விட்டு நமக்கு அதான் நடந்திருக்கு. அந்த கதை இந்த கதை அப்படியே கேட்டு இவங்களும் அப்படி கதை கேட்டு வளர்ந்தாங்க. நம்ம தெரில நாலாவது ஜாமம் அதுகள் வர்ற நேரம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. டேய், நாலாவது ஜாமம் இல்லை, வாழ்க்கையின் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் உனக்கு உதவுறதுக்காக அவர் வருவார். அவருடைய சந்திப்பை நீங்கள் பார்க்க முடியும், அவருடைய பிரவேசத்தை நீங்கள் பார்க்க முடியும், அவருடைய அற்புதங்களை நீங்கள் பார்க்க முடியும். கால நேரங்கள்லாம் கிடையாது, எந்த நேரமும் உங்களுக்கு உதவுகிறவராக அவர் இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. சிக்கிட்டு இருக்கும்போது, மாட்டிகிட்டு இருக்கும்போது பாருங்கள், இவங்க நம்பலை, ஆனாலும் அவர் வார்த்தையை நம்பி இவங்க போனதால் அவர் வந்து உதவி செஞ்சார். ஹல்லேலூயா. ஏன்னா இவங்களுக்கு இயேசுவை எப்படி கம்யூனிகேட் பண்ணணுன்னே தெரியாது. கடந்து குத்தி போச்சுடா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க, போக விடலை. அவர் வந்தார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், அவர் வந்தார். இப்போ கவுனிங்க, பயத்தினால் அலறினார்கள். எப்படி இருந்திருக்கு பாருங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். 27, உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ரொம்ப நேரம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியதாச்சுட்டு இயேசுக்கு. என்னெல்லாமோ பேசி அவங்கள என்ன பண்ணுறாரு, திடப்படுத்தி இப்போ சொல்கிறாரு, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். 28 பாருங்கள், பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளை இடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். இப்போ கவுனிங்க, என்ன படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், உங்கள் கண்ணை எது மேலே வைக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அவர்கள் அவரை என்ன பண்ணாங்க, நோக்கி பார்த்தாங்க. கொரிந்தியரில் என்ன சொல்கிறாரு, காணப்படுதை நீ பார்க்காம எதை பாரு, காணப்படாதவைகள். அதாவது காணப்படுகிற உன் பிரச்சனைகளை மேலே கண்ணை எடுத்துகிட்டு காணப்படாத தேவனுடைய தீர்வுகளை நீ என்ன பண்ண ஆரம்பி, பார்க்க ஆரம்பி. அது உன் உபத்திரவத்தை என்ன பண்ணுவோம், வாழ்க்கையிலிருந்து நீக்கும், அதி சீக்கிரத்தில் நீக்கும். இங்கே ஒரு ப்ராக்டிக்கல் ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோம், படகுல அலை மோதிக்கிட்டு இருக்குது, சீசர்கள் படகுல தவிச்சிட்டு இருக்காங்க, இயேசு அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, நிற்கிறாரு உதவுறதுக்காக. இப்போ பேதுரு கேட்குறான், நான் ஆண்டவரே நீரே ஆனால் நான் என்ன பண்ணட்டும், நடந்து வரட்டும் அப்படின்னு கேட்குறான். உடனே இயேசு என்ன சொல்கிறாரு, வா. எல்லாம் சொல்லுங்கள், வா. ஆமென். எப்போவுமே அற்புதத்துக்கான அழைப்பை அவர் விடுக்கிறார், வா அப்படின்னு சொல்கிறார். ஆமென். எஸ், வான்னு சொன்ன உடனே இப்போ என்ன பண்ணுறான், பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். பாருங்க, இயேசுக்கு அப்புறம் தண்ணி மேல நடந்த ஒரு ஆள் யாருன்னா பேதுரு தான். கைத்தட்டுங்க பார்க்கலாம் பேதுருக்கு. பைபிள் வந்து சும்மா ஏதோ போட்டிருக்குங்க, இல்லை இல்லை, அற்புதமான காரியங்கள். ஒருத்தன் இப்படிதான் கடன், அவனுடைய வாழ்க்கையில் எப்படி கடன்னா, வேலைக்கு போறதுக்கு கோடாரியே இரவல் வாங்கிட்டு போயிருக்கான். கோடாரி தெரியுமா தெரியாதா? கோடாரி தைலம் கேட்கல. சில பேர் கோடாரி தைலம் தலைவலிக்கு போடுவாங்களா, அதில் ஒரு படம் இருக்கும் பாருங்கள் கோடாரி. இப்போ கிராமங்களில் கூட அது பார்க்குறது கஷ்டமாக இருக்குது. கோடாரி இருக்குது பாருங்கள், அது வெட்டுறதுக்காக ஒருத்தன், அது கூட சொந்தமாக இல்லாமன்ட்டு அதை என்ன பண்ணுறான், இரவலுக்கு வாங்கிட்டு போய்
ஒரு ஆத்து ஓரம் பாருங்க, வெட்டிக்கிட்டே இருந்திருக்கான். வெட்டிக்கிட்டே இருக்கும்போது விட்டான், எங்கே விழுந்துட்டு, தண்ணிக்குள்ளே விழுந்துடுச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிட்டான். இது எப்படி தெரியுமா, கடன் வாங்கி இழந்தா எப்படி இருக்கும், அதான் பாவம் கோடாரினாலும் பரவாயில்ல. இது யார் கோடாரி, பக்கத்து வீட்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் போகும்போது அடுத்த வீட்டு செயினை வாங்கி போட்டு போவாங்க, அதை ஒருத்தன் எவனாவது ஆட்டையை போட்டிருப்பான், பார்த்துருக்கீங்களா நீங்கள், அந்த மாதிரி கதைலாம் நடந்திருக்கும். ஐயோ தொலைஞ்ச இன்னைக்கு எப்படி, அப்புறம் எதுக்கு இருக்குது, போட்டு போக வேண்டியதானே விசாட்டி, இல்லை என்னை மதிக்க வேண்டாமா, அப்புறம் உங்களை மிதிக்க வேண்டாமா, தொலைஞ்சிச்சுன்னா என்ன மாதிரி ஒரு லைஃப் பாருங்கள். இரவல் வாங்குறதுல நம்ம ஆட்கள் முடிய பெரிய ஆட்களாக இருப்பாங்க, செலவங்கெல்லாம் அவ்வளோ அழகாக கேட்பாங்க, ஒரு டம்ளர் சீனி அப்படிம்பாங்க. அப்புறம் இரவல் கேஸுகளாக இருக்குது. ஸோ இரவல் வாங்கி கோடாரி என்ன பண்ணுறான், வாங்கி வந்து வெட்டிக்கிட்டு இருக்கான், உளுந்துட்டு. பைபிளில் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசிட்டு வந்து சொல்கிறான், அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, விழுந்துடுச்சு. உடனே தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அப்படியா போனால் போகட்டும் போடா அப்படின்ட்டாரா, இந்த மாதிரி பாட்டோ இந்த மாதிரி நம்பிக்கையோ பைபிளில் கிடவே கிடையாது. எங்கே விழுந்துச்சு, இங்கே தான் விழுந்துச்சு. உடனே அந்த மரத்தில் இருக்கிற ஒரு கொப்பை வெட்டி அதில் என்ன பண்ண சொல்கிறாரு, போட சொல்கிறாரு. கொப்பை வெட்டி உள்ளே போட்டால் கோடாரி, இரும்பு கோடாரி தண்ணியில் மிதக்கு. அப்போனா என்ன அர்த்தம்னா, உங்கள் கடன் பிரச்சனையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் உங்களை வெளியில் கொண்டு வருவா. அதுக்காக என்ன வேணாலும் அவர் பண்ணுவார். Believe the miracles. அவர் செய்யற ஒரு செயல் பாருங்க, இரும்பு மிதக்குமா தண்ணியில், கத்தர் பாருங்க அற்புதர். எல்லாம் சொல்லுங்க அற்புதர், எல்லாம் சொல்லுங்க, நான் ஒரு அற்புதரை நோக்கி பார்க்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி பார்க்கிறார்கள். நோக்கி பார்க்குற ஆள் எப்படின்னு பாருங்க, என்ன வேணாலும் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். பைபிளில் போட்டிருக்குது, ராஜாவின் முக தரிசனத்தில் என்ன இருக்குதான், ஜீவன் இருக்குதான். பாருங்க, தேவனை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது, இயற்கைக்கு பார்ப்பட்ட காரியங்கள். அப்போ ஏன்னா அந்த கோடாரி மிதந்து தான் அற்புதமான காரியம் நடந்தது. பாருங்க, இங்கே ஒரு மனுஷன் தண்ணி மேலே என்ன பண்ணுறான், நடக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, இயேசுக்கு அப்புறம் பேதுரு தண்ணி மேலே என்ன பண்ணுறான், நடக்கிறான். வாட்டர் வாக்கர், தண்ணி மேலே என்ன பண்ணுறான், நடக்கிறான். இப்போ கவுனிங்க, ஒரு அற்புதமான காரியம் நடக்குது. 30வது வசனம் பாருங்க, காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து. இப்போ உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சின்னு தெரில, இதுவரைக்கும் இயேசுவை பார்த்து எது மேலே நடந்துட்டு இருக்கான், புயல் நின்றுடுச்சா, நிற்கலை, காற்று நின்றுடுச்சா, ரெண்டும் ஒன்று தானேங்க, புயலும் காற்றும். ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க பாஸ்டர், தப்பாவா சொல்ல போகிறீங்கிற நம்பிக்கையில் கூடவே நாங்களும் சொல்லிக்கிட்டே வரோம். அலை நின்றுச்சா, நிற்கலை, காற்று நின்றுச்சா, நீ அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இயேசுவை பார்த்துட்டே இருக்கிறதுனால நடந்துக்கிட்டே இருக்கான். சில காரியம் மாறினாதான் நீங்கள் நடக்க முடியுங்கிறது இல்லை, அவரை பார்த்துக்கிட்டே இருந்தால் அந்த எதிர்மறையான சூழ்நிலையின் நடுவிலையும் நீங்கள் நடந்து கொண்டே தான் இருப்பீர்கள். நீங்கள் செய்யக்கூடியதை செய்து கொண்டே தான் இருப்பீர்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொண்டு தான் இருப்பீர்கள். அல்லேலூயா. அதுதான் விஷயம். இது நின்ன பிறகு நான் காலை வைக்கலான் இருக்கேன், இது ஓஞ்சதுக்கப்புறம் நான் கிளம்பலான் இருக்கேன், இல்லை, அவரை பார்க்கிறவர்கள் அது இருக்கும் பொழுதும் நடப்பார்கள், காரியங்களை செய்வார்கள். அல்லேலூயா. என் பிரச்சனைலாம் தீர்ந்து என் காரியங்களெல்லாம் மாறி, இல்லை, அவரை பார்த்துக்கிட்டே நான் நடப்பேன். பிரச்சனை மேலே, புயல்கள் மேலே, சூழ்நிலைகள் மேலே. அப்போ இவன் நடக்க ஆரம்பித்த போது எல்லாமே நின்றதுனால நடக்கலை, நிற்கலங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. ஏன், ஏன்னா அங்கே போட்டிருக்கத காற்று பலமாக இருக்கிறதை கண்டு. அப்படின்னா என்ன, அவன் வாக் பண்ணிட்டு இருக்கிற டைம் அளவு அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது, காற்று அடிச்சுட்டு தான் இருக்குது. ஏசு அது நடுவில் என்ன பண்ணுறாரு, நின்றுட்டு தான் இருக்கிறாரு. என்ன காட்டுறாரு, நான் இது நடுவில் நிற்க முடியும்னா நீனும் நிற்க முடியும், நீனும் இதில் வாக் பண்ண முடியும். ஏன்னா இதுதான் உன்னுடைய சாயல். இப்போ அவரை பார்த்து இவன் என்ன பண்ணுறான், அதே புயல் மேலே, அதே அந்த சூளமயில் மேலே நடந்து போகிறான், வாக் பண்ணி போயிட்டே இருக்கிறான் பேதுரு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வா, வாட் எக்ஸ்பீரியன்ஸ், அற்புத அனுபவம். எப்படி இருந்திருக்கும் பாருங்க, கடல் மேலே நடந்தது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்,
யோசித்து பார்த்துருக்கீங்களா அந்த 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 அது அது எப்படி இருந்திருக்கும் அந்த அனுபவம்ட்டு? தண்ணி இருக்கு, அது மேலே அப்படி நீ நடந்து போகிறீங்க, எப்படி இருக்கும்? இமேஜின் பண்ண மாட்டேலையா எப்படி இருந்திருக்கும் அந்த 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 அது எப்படி இருந்திருக்கும்? அந்த மாதிரி தான் அவன் அனுபவிச்சுட்டே இருக்கிறான். ஏன் இப்படி இயேசுவை பார்த்துட்டு என்ன பண்ணுறான்? நடத்துகிற பார்த்தா தண்ணி மேலே என்ன பண்ணுறான்? நடக்கும். இப்போ என்ன ஆச்சுன்னா 30வது வசனம் பாருங்களேன், காற்று பலமாக இருக்கிறதை கண்டு. சிலர் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு நேரத்தில் எனக்கு ஈஸியாக இருந்தது, ஒரு நேரத்தில் நான் அதை வந்து என் வாழ்க்கையில் வந்து அந்த மாதிரி காரியங்கள்லாம் பார்த்தேன், ஆனால் இப்போ ஏன் சில காரியங்கள் வந்து எனக்கு ரொம்ப கடினமாக மாறிடுது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு அதாவது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நடந்தான், ஆனால் இப்போ நடக்க முடியல. ஏன் தெரியுமா? ஒன்றே ஒன்று தான், அவரை பார்த்துட்டு இருந்தாவன் இப்போ திரும்பி இந்த காற்றை பார்க்க ஆரம்பித்தான். எல்லாம் சொல்லுங்கள், கத்தரை பார்க்கலாம் அல்லது காற்றை பார்க்கலாம், ஆனால் கத்தரை பார்க்கறது கடல் மேலேயும் உங்களை நடக்க வைக்கும். ஆமென். காற்றை பார்க்கும்போது அங்கே என்ன நடக்குது பாருங்கள், 30வது வசனம், காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து. ஃபோக்கஸ் மாறின உடனே இருதயத்தில் உணர்வுகளில் எப்படி மாற்றம் வருது பாருங்கள். அவரை நோக்கி பார்க்கும்போது நம்பிக்கையும் பிரகாசமும் வர ஆரம்பிக்குது. இப்போ காற்றை பார்க்குற இவனுக்குள்ள என்ன வருது? பயம் வருது. பயம் வருது. பயங்கிறதே நான் நோக்கி பார்க்க வேண்டியதை நோக்கி பார்க்காததினால் வருகிறது, வருகிற ஒரு உணர்வு. எதை பார்க்கணுமோ அதை பார்க்காம வேற எதையும் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இயேசு இருக்கிறார், அற்புதவர் ஒருவர் இருக்கிறார், நான் அவரை பார்க்க போகிறேன். இந்த காற்றையும் இந்த புயலையும் நான் என்ன பண்ண போறது இல்லை, பார்க்க போறது இல்லை. தட் மீன்ஸ் காற்று புயல் இல்லைங்கிறது இல்லை, அவைகள் நடுவிலே ஒருவர் இருக்கிறார், அவரை அவரை நான் என்ன பண்ண போறேன், பார்க்க போறேன். 30வது வசனம் பாருங்க, காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். இப்ப கவனிங்க, ஏற்கனவே ரட்சிக்க தானே வந்திருக்காரு. ஹலோ, இப்ப கூப்பிடுறான், ரட்சியன் கூப்பிடுறான். 31, உடனே, எல்லாம் சொல்லுங்க உடனே, இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. ஆமென். இப்ப அடுத்தாலையும் கடல்ல தான் நடந்தான் இயேசு கையை பிடிச்சுக்கிட்டு. இப்போ மூழ்கினவனை தூக்கிட்டார். இப்போ மறுபடியும் போட்டுக்கு எப்படி போனாங்க? ஏசு அவனும் கையை பிடிச்சிட்டு நடந்தே போனாங்க. விளங்குதுங்களா? ஆ, விளங்குதா? இப்போ கவனிங்க, இவனுக்குள்ளே ஒரு ஆசை பாருங்க. சில சொல்லுவாங்க, இதுக்கு தாங்க முதலே போட்லேயே இருந்திருக்கலாம்ல பெசாட்டி. சில சொல்லுவாங்க, பெசாட்டி போட்லேயே இருந்திருக்கலாம்ல. பாருங்க, சரித்திரத்திலேயே இயேசுக்கு அப்புறம் தண்ணி மேலே நடந்தங்கிற பெருமை பேதுருக்கு தான் இருக்குது. எல்லார போல ஒரு காமன் லைஃபுக்குள்ள நீங்க இருப்பீங்கன்னா எல்லாருக்கும் கிடைக்கிற அந்த மேன்மையான காரியம் உங்களுக்கு கிடைக்காது. மற்ற சீசர்கள் யாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க, எல்லாருக்குமே அந்த அனுபவம், எல்லாருமே பார்த்து நடந்தா நடந்திருக்கலாமா? நடந்திருக்கலாம். சில சொல்லுவாங்க, அவங்களுக்கு நடக்கும், எனக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது? போட்டை விட்டு வெளியில வா. ஹல்லேலூயா. கம் அவுட் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். உங்களுடைய அந்த கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று இருக்கும் பாருங்க. சில சொல்லுவாங்க, இப்போ பேதுரு அந்த கடலில் இறங்கணும்னு நினைக்கும் போது எத்தனை பேர் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? அந்த சீசர் கும்பல் இங்கே பாரு, இயேசுங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, வெயிட்டிங் லிஸ்ட்டு தான். புரியுதா? நீரே, நீ என்ன சொல்ற, நீரே ஆனால் அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்க. அப்போ இன்னும் யாருன்னு முடிவாகலை, நீர்னு என்ன பண்ணல, முடிவாகலை, அதனால நீருக்குள்ள இறங்காத, நீரே ஆனால் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ இன்னும் டவுட்டு, என்ன பண்ணாத, முயற்சி எடுக்காத, பார்த்துக்கோன்னு டவுட் தோமா சொல்லியிருப்பார். சொல்லியிருப்பாரா சொல்லியிருக்க மாட்டாரா? பார்ப்பா, வேண்டாம் வேண்டாம் அப்படின்ட்டு. எனக்கு என்னென்னா, பேதுரு பார்க்கும்போது எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, ஒரு விஷயந்தான், இதிலேருந்து நாம் நிறைய காரியங்களை கற்றுக்க முடியும். நம்ம நிறைய நேரத்தில் ரிஸ்க் எடுக்கவே மாட்டோம், சில காரியங்களை போய் செய்கிறதே இல்லை, சில காரியங்களை போய் அது எதுக்குங்க அது இப்படியே உட்காந்துருவோம். அதனால் வாழ்க்கை அப்படியே இருக்குது. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நீங்கள் போகணுன்னா, இப்போ இருக்கிற போட்டை விட்டு இறங்கி தைரியமாக ஒரு காலை தூக்கி வைக்கணும். அப்படி வச்சாதான் ஏதாவது ஒன்று நடக்கும். நான் பேசுனா அவங்க என்ன இயேசுவை ஏற்றுக்குவாங்களா என்ன, அப்படி யோசித்தே இருக்கக்கூடாது, போய் தைரியமாக பேசிடணும். ஆமென்.
நான் கை வச்சா சுகமாகுமா? கை வச்சிரணும். நான் தொழிலெல்லாம் பண்ணா நல்லா அப்படி யோசிச்சே இருக்கூடாது, போய் ஸ்டார்ட் பண்ணணும். நாமளெல்லாம் படிக்க முடியுமா அப்படி யோசிக்க கூடாது, தைரியமா போய் எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். ஆமென். எல்லாமே கொஞ்சம் கடல் மேலே நடக்கிற மாதிரி தான். நமக்கு ஒன்றும் இப்போ கடல் மேலே நடக்கிற அவசியம் இல்லை, ஆனால் கடல் மேலே நடக்கிற மாதிரி இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவங்களாக தான் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களும் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அப்போது நாம் ஒரு முயற்சி எடுக்கும்போது, இப்போ சில நேரத்தில் நான் ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கேங்க, எனக்கு ஒரு சத்தியமே கிடைக்க மாட்டேக்கு, ஒரு நல்ல ஒரு போதனையே இல்லை. நான் வந்து ஒரு சத்தியத்தை போதிக்கிற இடத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன்னு சொன்னீங்கன்னா உடனே என்ன சொல்லுவாங்க? பார்த்து போட்டை மாற்றிடாத, போட்டிலேருந்து இறங்கிறாத அப்படிம்பாங்க. பார்த்தீங்களா நீங்கள்? விடவே மாட்டாங்க. ஒரு நல்ல காரியங்களை நோக்கி போகிறதுக்கு விடவே மாட்டாங்க. ஆனால் அவரை பார்க்கிறவர்கள் தைரியமாய் கால் எடுத்து வைப்பார்கள். ஆமென். இப்போ பாருங்கள், போட்டை விட்டு இறங்குறான். எனக்கு என்னென்னா பேதுருவை பாராட்டணும் தான் தோணுது. ஜான் சி மேக்ஸ்வெல் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, தவறுகளையே செய்யாதவனை என்னிடத்திற்கு நீ கொண்டு வா, அவன் ஒன்றுமே செய்திருக்க மாட்டான் என்பதை உனக்கு காட்டுகிறேன் அப்படின்ட்டு. எத்தனை பேர் விளங்குச்சின்னு தெரில. மிஸ்டேக்கே பண்ணாத ஒரு ஆளை கூட்டு வா, அவன் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டான். தட் மீன்ஸ் விழுந்தானே குதிச்சு இதெல்லாம் இல்லை. உன்னை எடுத்தான் பாருங்க, ஒரு முயற்சி எடுத்தான் பாருங்க, தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இப்போ பாருங்கள், போட்டை விட்டு வெளியில் வரான். நான் என்ன கேட்குறேன்னா, சந்தேகத்தை இவ்வளோ கிளப்புறாங்களே, இப்போ நம்ம ஒன்று ஒரு விஷயம் கேட்போம். என்ன கேட்போம்னா, உண்மையிலேயே அது இயேசு மட்டும் இல்லைன்னா எல்லாருமே எங்கே தான் போகணும்? ஆ, சாவு கன்ஃபார்ம் கரெக்டா? பேதுருடைய தைரியம் என்னென்னா, போட்டுக்குள்ளே உள்ளே இருந்தாலும் ஜாவை தான் போகிறோம், வெளியில் போனாலும் ஜாவை தான் போகிறோம், சாவனும் முடிவாயிட்டல, சாகசம் செஞ்சிருச்சாவும். சொல்லட்டுமா? வீட்டுக்குள்ளே இருந்தாலும் பிரச்சனை, வெளியில் போனாலும் பிரச்சனை, பேசாடி செய்யணும்னு நினைக்கிறத செஞ்சுருங்க. அமைதியாக இருந்தாலும் நம்மளை திட்டுறாங்க, பேசினாலும் திட்டுறாங்க, அப்போ எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க. விளங்குதா விளங்கலன்னு தெரிலையே. சொல்லுறாங்க அப்படினாலும் இப்படி, இப்படினாலும் அப்படி. அதனால தான் இந்த விமர்சனத்தையே பார்த்துட்டு இருக்காதிங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கி என்ன பண்ணிட்டுருங்க, போய்கிட்டே இருங்க. போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், நம் பணி தொடரட்டும். நல்லா தட்டுங்களேன், ஏன் அப்படி இருக்கிறீங்க? அவங்க அப்படி சொல்கிறாங்களே, இவங்க ஆமாம் இன்னைக்கு இப்படி சொல்லுவாங்க, நாளைக்கு வேறு மாதிரி சொல்லுவாங்க. இதையே கேட்டு நீங்கள் வாழ போகிறீங்களா? சில பேர் பாருங்கள், நீ இந்த கிறிஸ்துவ கொடுத்துக்க போகிற அப்படிம்பாங்க. ஆமாம், இயேசுவை தான் நம்பி போகிறேன். இன்றைக்கி உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, நாளைக்கு ரொம்ப நல்லாயிட்டியே நானும் வரலான்ட்ருக்கேன் அப்படிம்பாங்க. அல்லேலூயா. கட்டாயமாக சொல்லுவாங்க. ஆமென். கட்டாயமாக சொல்லுவாங்க, நானும் வரேன். இன்றைக்கி உங்களை கேலி பண்ணுறவங்க, கிண்டல் பண்ணுறவங்க நாளைக்கு உங்கள் கூட வரப்போகிறாங்க. ஆமென். உங்கள் சட்டையை பிடிச்சிட்டு, உங்கள் கையை பிடிச்சிட்டு உங்கள் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, தேவனை தேடி வருவார்கள். அதனால் அவங்க சொல்கிறது இந்த ஒப்பீனியன்ஸ் ஆஃப் அதர்ஸை பார்க்குற யாருமே வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாது. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க எப்படி பண்ண முடியாது. போட்டை விட்டு போக போகிறேன். ஏன்னா ஒருத்தர் வான்னு என்னை கூப்பிட்டுருக்காரு, தைரியமாக என்ன பண்ண போகிறேன், போக போகிறேன். டேய், பார்த்து மூழ்கிட்டா மூழ்கிட்டா தூக்குவார். ஆமென். பாருங்களேன், பேதுருவை வந்து பிடிச்சிங்க பாரு, இதுக்கு தான் நான் தேவகுமாரன், என்னால் மட்டும்தான் நடக்க முடியும் அப்படி ஏசு சொல்லலை பாருங்கள். ஏன் சந்தேகப்பட்ட, ஏன் பயப்பட்ட, என்னையே பார்த்துருக்க வேண்டியதானே, ஏன் காட்டை கிட்ட பார்த்த அப்படின்னு கையை பிடிச்சி தூக்கி மறுபடியும் கூட்டிகிட்டு போயிட்டாரு. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் மீண்டும் எழும்புவான். அதனால் நீங்கள் விழுந்துட்டீங்களே விழுந்துட்டீங்களே, இதுக்கு தான் அவசரவே பட்டு இப்படி நீங்கள் இறங்கி இருக்கவே கூடாது, இறங்க போய் பாருங்கள் இப்போ அப்படின்னு நீங்கள் எதுலையாவது மாட்டிகிட்டு இருந்துக்கலாம். இப்படி இறங்குறதுக்கும் உங்களை குறை சொல்லும், இறங்கி நீங்கள் தோத்துட்டாலும் குறை சொல்லும். ஆனால் தேவனை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது உங்களை தோக்க விட மாட்டார். மூழ்கும் பொழுது ரட்சியும்னு சொன்னார் பாருங்கள், உடனே கையை பிடிச்சி அவனை தூக்கி மறுபடியும் போட்டில் கொண்டு போய் சேர்க்குறார். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் பாருங்கள். எல்லாம் சொல்லுங்கள், என் தேவன் அற்புதராக இருக்கிறார், என்னை கரை சேர்க்கிறவராக இருக்கிறார். ஆமென். உங்கள் பண்ண விட மாட்டாங்க பாருங்க, ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால தான் நான் ரொம்ப நாளைக்கு முன்னக்கூட்டியே ஒரு முடிவுக்கு வந்துருக்கேன். என்ன முடிவுக்குன்னா, இந்த விமர்சனம் அது இதுன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப உள்ளே என்ன பண்ணக்கூடாது, விடவே கூடாது. ஒரு கதை உங்களுக்கு தெரியுமான்னு தெரில,
ஒரு அஞ்சு தவளை மலை ஏற போட்டி வச்சாங்களாம். எல்லாம் ஏறிட்டே இருந்திருக்கு. ஒரே ஒரு தவளை தான் மலை என்ன பண்ணிச்சான், ஏறிச்சு. மீதி நாலும் என்ன பண்ணல, ஏறவே இல்லை. கதை ஒன்று, ஒரு தவளை தான் என்ன பண்ணிடுச்சு, ஜெயிச்சிடுச்சு. அதுக்கு வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். கடைசியில் என்னடா, எல்லா தவளையும் ஏறிச்சு, இந்த தவளை எல்லா தவளையும் போச்சு, ஆனால் ஒன்று தானே ஏறிச்சிருக்கு அப்படின்னா, அந்த ஒரு தவளை செவிட்டு தவளையும் யார் என்ன பேசுகிறதும் உள்ளே கேட்கலையாம். அதனால் அது ஏறிக்கிட்டே இருந்திருக்கு. மீதியெல்லாம் ஏன் விழுந்து பார்த்து ஏன்னுங்க இப்போ எல்லாம் விழுந்துட்டு போ. பைபிளில் போட்டிருக்குது, வேலைக்காரன் சொல்லும் எல்லா வார்த்தையும் கேட்காத, அப்படி கேட்டனா அவனை நிந்திக்கிறதையும் உன் காதில் கேட்ப. சவுல் ராஜாவாயிட்டான், எல்லாரும் சொல்கிறாங்க இவனா இவனா அப்படின்ட்டு. அதில் பைபிளில் போட்டிருக்குது, சவுல் காது கேளாதவன் போல் இருந்தான். பைபிள் அப்படியே போட்டிருக்குதுங்க. சவுல்கிட்டருந்து படிக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கம் ஒன்று இருக்கும்னா, காது கேளாதவன் போல் இருந்தான். விளங்குதுங்களா? சில காரியத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சில பேர் அப்படி அப்படி சொல்லு. நம்ம என்ன பண்ணுதோன்னா, அதை கேட்டு அப்படியே உட்காந்துருவோம், இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு உட்காந்து அழுதுட்டு இருப்போம். கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் மேற்கொள்ள கற்றுக்கணும். அப்படியே அவன் உட்காரணுங்க தானே அவ்வளோ சொல்கிறாங்க. அப்போ அதே கேட்டு நீ உட்காந்தீங்கன்னா எப்படி? இல்லை இல்லை, கத்தர் இருக்கிறாரு, நான் அவரை நோக்கி பார்க்குறேன், என் முகம் வெட்கம் அடையாது, என் முகம் பிரகாசம் அடையும். உங்களுக்கு சொல்லட்டுமா, இந்த கிண்டல் பண்ணி கேலி பண்ணிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் எப்படி தெரியுமா, நீங்கள் ஒரு நாள் சாதிச்சிருவீங்க பாருங்க. அப்போ சொல்லுவாங்க, எனக்கு அப்போவே தெரியும் தம்பி நல்லா பண்ணுவாப்ல அப்படிம்பாங்க. விளங்குதுங்களா? நான் அந்த மாதிரியும் கேட்டிருக்கிறேன். நீங்கள் மட்டும் கொஞ்சம் சக்ஸஸ் பண்ணிட்டீங்க, இப்போ பேதுருன்னு சொல்லுவாங்க, சபாஸ் பேதுருவேன் இருப்பாங்க எல்லாரும், வா அப்படின்னு இருப்பாங்க. என்னையுமே பாருங்களேன், சில காயங்கள் அடைவது போல் இருக்கும், ஆனால் தேவன் கொடுக்குற வெற்றி அந்த காயத்திற்கு மருந்தாக மாறிவிடும். அல்லேலூயா. தேவனை நம்பிக்கையோடு நீங்கள் பின்பற்றும் பொழுது, ஏதோ விழுவது போல, ஏதோ தோத்து விட்டது போல ஒன்று தெரியலாம், ஆனால் தோக்க விட மாட்டார், உங்களை கரை சேர்ப்பார். நிச்சயமாக ஒரு நாளும் விட மாட்டார், ஒரு நாள் விட மாட்டார், ஒரு நாள் விட மாட்டார், சேர்ப்பார், கட்டாயமாக சேர்ப்பார். ஆனால் நம்ம அது வரைக்கும் கண்ணை கரெக்டாக வச்சுக்கணும். காற்றை பார்க்கக்கூடாது, கத்தரை பார்க்கணும். இந்த விமர்சிக்கிற மனிதர்களை பார்க்கக்கூடாது. அலைகளையா அழைத்தவரையா எதை பார்க்க போகிறீர்கள்? ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அலைகளை அல்ல அழைத்தவரை, காற்றை அல்ல கத்தரை நான் நோக்கி பார்க்க போகிறேன். ஏனென்றால் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கமடையவில்லை. ஆமென். எவ்வளோ அற்புதமான ஸ்டோரி பாருங்க. இன்னொரு விஷயத்தை காமிச்சு நான் ஜோம் பண்ண விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் 2:20 பாருங்க, தேவனை நோக்கி பார்க்கிற வாழ்க்கை பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. 20:12 இங்கே யோசபாத் என்கிற ஒரு ராஜாவை பற்றிய ஒரு சம்பவம். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யோசபாத்துங்கிற ராஜா இருக்கிறார், அவரை சுற்றிலும் எதிரிகள்லாம் வந்துடுறாங்க. அதாவது 4 எதிரிகள் ஒரு ராஜாவை என்ன பண்ணுறாங்க, அப்படியே வந்து சூழ்ந்துக்கிறாங்க. சுற்றிலும் என்ன பண்ணிட்டாங்க, லாக் பண்ணிட்டாங்க. சில சொல்லுவாங்கள்ல, லாக் பண்ணிட்டாங்க, என்ன மாட்டிக்கிட்டேன் அந்த மாதிரி. 4 எதிரிகள் என்ன பண்ணிட்டாங்க, சூழ்ந்துட்டாங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், இந்த மாதிரி ஒரு சூழல். ஒருவேளை இன்றைக்கி நம்மளை எடுத்து படையெடுத்து யாரும் வராமல் இருக்கலாம், ஆனால் லைஃப்பில் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு திக்கு முக்காடுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். நல்ல கவனிங்க, நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்குன்னா, என்னவா வேணாலும் இருக்கலாம் உங்கள் சிச்சுவேஷன், ஆனால் அவரை நோக்கி பார்ப்பதின் மூலம் உங்கள் வாழ்க்கை பிரகாசம் அடைய முடியும். அல்லேலூயா. அவர்கள் முகங்கள் வெட்கமடையவில்லை. இப்போ பாருங்கள் என்ன நடக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சூழலில் அவன் எந்த மாதிரி அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான் பாருங்கள். 20:12 இப்பொழுதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமை சரிகட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணி நம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். எதிரிகள் வந்துட்டாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 12 பாருங்கள், எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால். எல்லாம் சொல்லுங்கள், ஆகையால்.
எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது. ஆமென். பாருங்க, எந்த இக்கட்டான ஒரு விஷயத்தை நீங்கள் சந்திச்சுட்டு இருந்தாலும், எவ்வளவு சவாலான ஒரு பிரச்சனையின் வழியாக நீங்கள் போயிட்டு இருந்தாலும், இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இதை போய் வாசிங்க, ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி இது. என்ன சொல்கிறார் யோசப்? அது ஒரு ராஜா, ஆனால் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டு அவர் அங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இதை எதிர்கொள்ள எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. சில நேரத்தில் நீங்கள் லைஃப்பில் சந்திக்கிற சில காரியத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நமக்கு என்ன தோணுது? இதை மேற்கொள்ள எனக்கு பலன் இல்லை. அது மட்டும் இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல. இது எத்தனை வாட்டி வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறோம் பாருங்க, என்ன செய்யறதுனே தெரிலங்க. ஒரு நாள் 24 மணி நேரத்தில் பல முறை இந்த ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை? என்ன செய்யறதுன்னு தெரில, இப்படி ஆயிட்டு, இப்படி நடந்துட்டு, இந்த மாதிரிலாம் காரியங்கள் இதாயிட்டு, என்ன செய்யறதுன்னே தெரியல. ஒன்று அதை எதிர்க்க என்ன இல்லை, பலன் இல்லை. அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனால் இப்போ அந்த மாதிரி சூழல் மேல என்ன பண்ண முடியும்? யோசபாத் சொல்கிறாரு, பலனும் இல்லை, என்ன செய்யணும்னு தெரியல, ஸ்ட்ரென்த்தும் இல்லை, ஐடியாவும் இல்லை. ஆனால் ஒன்று செய்கிறோம், எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஹலிலூயா. எல்லாம் சொல்லுங்கள், நீங்கள் செய்யத்தக்க ஒன்று உண்டு. பக்கத்தப்பா சொல்லுங்கள், நீங்கள் செய்யத்தக்க ஒன்று உண்டு, அவரையே நோக்கி பார்ப்பது. ஆமென். ஓ, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் எப்பேற்பட்ட காரியங்கள் இருந்தாலும் நான் சொல்கிறேன், உங்கள் கண்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, உங்களுடைய உள்ளங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, நான் சொல்கிறேன், வந்த எதிரிகள் மடங்கடிக்கத்தக்கதாக தேவன் பெரிய வெற்றியை யோசபாத்துக்கு கொடுத்தார். ஆமேன். கொள்ளை போவோம் என்று எண்ணினார்கள், ஆனால் 4 நாட்டிலிருந்து வந்தவர்கள் எதையெல்லாம் கொண்டு வந்தார்களோ அதையெல்லாம் போட்டு விட்டு ஓடினார்கள். அதை எடுத்து கலெக்ட் பண்ணுறதுக்கு 3 நாள் ஆச்சான். சரியான வசூலாக தேவன் மாற்றிட்டார். நீங்கள் இந்த கதையை படித்து பாருங்கள். ஏன்னா 4 நாடு வந்து முற்றுகை போட்டு என்னத்தெல்லாமோ கொண்டு வந்திருக்கிறாங்க, கொண்டு வந்து தங்கியிருக்காங்க. கடைசியில் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அப்படியே ரதத்தின் இறைச்சல் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, உண்டு பண்ணுறாரு. ஏஹோ, பல நாட்டு ராஜாவோடு சேர்ந்து நம்ம கூட சண்டை போட வந்துட்டான் அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை, இந்த சவுண்ட் எஃபெக்ட் ஒன்று கொடுத்தாரு பாருங்க. சும்மா அப்பவுமே கொடுத்துருக்காரு. நீங்கள் டெக்னிக்கலாக வந்த பிறகு தான் யோசிக்கிறோம், ஆனால் அவர் அப்பவுமே கொடுத்துருக்காரு. கட கட கடன்னு ஓடுற மாதிரி சில மூவி தியேட்டர்லாம் ஃபேமஸ், அங்கே போனீங்கன்னா அந்த ரியல் சவுண்டை பார்க்கலாம்பாங்க. அது மாதிரி ரியல் சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துருக்காரு. அவன் எல்லாருக்கும் எப்படி கேட்டிருக்குது, பெரிய படம் கடக்கடா கடக்கடா டுமனமானு வர்ற மாதிரி இருந்திருக்குது. போ, துண்டகான துணியகான்னு ஓடிருக்காங்க. சண்டையே நடக்கலை, ஆனால் வெற்றி. என்ன மாதிரி கத்தரை நீங்கள் சேவிக்கிறீங்க யோசித்து பாரு. இவங்க இவங்க வந்து யுத்தமே பண்ணலை, இவங்க பாட்டு பாடியே வச்சு பெற்றாங்க. கத்தர் நல்லவர், அவர் கிருபை என்னும் உள்ளது. எல்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு பலன் இல்லையா, என்ன செய்யணும்னு தெரியலையா, ஆனால் ஒன்று செய்ய முடியும், அவர்கள் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஒன்று தான் பண்ணாங்க, ஒன்றும் தெரியலாண்டவர், என்ன அதை மேற்கொள்ள எனக்கு பலனும் இல்லை, ஆனா உம்மை பார்க்கிறேன், உம்மை பார்க்கிறேன், நீர் நல்லவர், கிருபை உள்ளவர், நீர் நல்லவர், கிருபை உள்ளவர்னா இங்க பார்த்தா எல்லா சூழமையிலும் மாறி இருக்கிறது. ஆமென். எஸ், இதுதான் நடக்குது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கம் அடையவில்லை. இல்லை, என்ன பாருங்க, சூழ்நிலைகளை பார்க்கறதுக்கு பதிலாக கர்த்தரை நோக்கி பார்க்கணும். தேவனுடைய வார்த்தைகளை நம் கண்களுக்கு முன்பாக வைக்க வேண்டும். நீதிமொழிகள் 4:21, அவைகள் உன் கண்களை விட்டு எவைகள், என்னங்க எவைகள்ங்க, தேவனுடைய வார்த்தைகள். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக. அப்படின்னா என்னன்னா, உன்னுடைய ஃபோக்கஸ் எது மேல இருக்கட்டும், கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் அதை பார்த்துட்டே இரு. உன் சூழ்நிலையில் என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு இருக்காம எதை பார்த்துட்டே இரு. தேவனுடைய வார்த்தை அந்த சூழ்நிலைகளுக்கு பதிலாக கர்த்தர் என்ன பேசியிருக்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது. அதனால தான் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் வெற்றி வர முடியாது. அதை பார்த்து கொண்டிரு, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அதை உன் இருதயத்தில் காத்துக்கோ, அவைகள் உன் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணும் என்று எழுதியிருக்கிறது. அப்போ பாருங்கள், கண்ணை கரெக்டாக வச்சாலே வாழ்க்கை கரெக்டாக போயிடும்.
Amen. காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாததை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் பாருங்க அவைகளை அல்ல அவரை நோக்கி பார்த்தார்கள் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு உதவிகள் வரும் அதனால தான் பாருங்க கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு வாழ்க்கை பிரகாசமான வாழ்க்கை வெட்கமடையாத ஒரு வாழ்க்கை பதில் நிறைந்த ஒரு வாழ்க்கை எல்லா சூழ்நிலைகளையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அது என்ன பண்ண ஆரம்பிக்குது இருக்கேன் ஆரம்பிக்குது பாருங்க அதனால தான் பாருங்க சும்மா புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு வாழ்க்கை எப்படியே போயிட்டு இருக்கு பாருங்க ஒவ்வொரு நாளும் அவர் நோக்கி பார்க்கிற வாழ்க்கை வாழணும் கர்த்தாவே என் சூழ்நிலைகள் எனக்கு வருத்தத்தை அளிக்கிறதா இருக்கலாம் ஆனால் நான் உம்மை நோக்கி பார்க்குறேன் நீர் எனக்கு உதவக்கூடியவராக இருக்கிறீர் எனக்கு பதிலை அனுப்பக்கூடியவராக இருக்கிறீர் நீர் எனக்கு போதுமானவராக இருக்கிறீர் என்று அவரை நோக்கி பார்க்குற ஒரு மனுஷனுடைய முகங்கள் என்ன ஆகுது பிரகாசம் அடையுது பாருங்க இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் சென்று கொண்டிருந்த வேலையில் என்ன நடந்ததுன்னா தேவனுடைய வழிநடத்தலுக்கு அவர்கள் இசைவாய் போகாதவர்களாக இருக்கிறார்கள் என்ன நடக்குது வனாந்தரத்தில் இருக்கிற அந்த சர்ப்பங்கள் பாம்பு அங்கே இருக்கிற இஸ்ரவேல் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏகப்பட்ட பாம்பு மக்கள் அப்படியே விஷ பாம்புகள் கடித்து விஷம் ஏறி போய் மக்கள் சாவும் தருவாயில் இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சே என்ன பண்ண அப்படிங்கும்போது மோசே என்ன மோசைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு ஒரு வெண்கல கம்பை செஞ்சு அதில் ஒரு பாம்பை என்ன பண்ணு சுற்றி என்ன பண்ணு நடுவில் வை யாரெல்லாம் அந்த உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பத்தை என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க பிழைப்பார்கள் எல்லாம் சொல்லுங்கள் பார்க்கிறவர்கள் அனைவரும் பிழைப்பார்கள் இப்போ கத்திருப்பாருங்க எப்படி தீர்வை கொண்டு வரா இருப்பாருங்க கடித்த இடத்தையும் கடித்த பாம்பையும் நீ பார்த்துட்ருக்காத உனக்காக உயர்த்தப்பட்ட கல்வாரி சிலுவையில் உயர்த்தப்பட்ட அவரை நோக்கி பார்ப்பதின் மூலமாக நீ சுகங்களை அடைய முடியும் பலனை நீ அடைய முடியும் விடுதலையை நீ அடைய முடியும் அதுதான் தீர்வாக இருக்கிறது ஆமென் அதை தான் புதிய ஏற்பாட்டுக்கு வந்து இயேசு அதே யோவான் 3 சொல்கிறாரு எப்படி மோசையினால் வனாந்தரத்திலே சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்படுவார் அப்படின்னா என்ன அது கல்வாரிக்கு அடையாளமாக இருக்கிறது அவர்கள் விஷம் எப்படி முறிந்தது விஷத்தையே பார்த்துட்டு இருக்கிறதுனால இல்லை இல்லை கடித்த பாம்பை பார்த்துட்டு சில பாருங்க அந்த பிரச்சனையை பார்ப்பாங்க இல்லைன்னா அதுக்கான காரணங்களை போய் தேடிக்கிட்டே இருப்பாங்க நான் சொல்கிறேன் காரணங்களையும் விடுங்க பிரச்சனைகளையும் விடுங்க பதிலை நோக்கி பாருங்கள் ஹல்லேலூயா கல்வாரி எனக்கு பதிலாக இருக்கிறது அவர் காயங்கள் எனக்கு பதிலாக இருக்கிறது கத்துற அன்னைக்கே கற்றுக் கொடுக்குறாரு லுக் அண்ட் லிவ் அப்படின்னு சொல்லித்தரார் நோக்கி பார்த்து பிழைத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறார் எதை நோக்கி பார்க்கணும் அதில் தான் பிரச்சனையே இருக்குப்போம் காயங்களை நோக்கி பார்க்கல சில சொல்கிறாங்க உன்னை நல்லா ஆராய்ந்து பார் உன்னை நோக்கி பார் உன்னை பாருங்காங்க உங்களை இன்னும் பார்த்துட்டே இருங்க உன்னை அடி உன்னை கடித்த பாம்பு எது அதை தேடு அப்படின்ட்டாங்க பாம்பை தேடுற வேலையில் இருக்காங்க கொஞ்சம் பேர் எவன் எனக்கு பிள்ளி சூனியை வச்சானே தெரியலையே அந்த பாம்பை ஏன் தேடிட்டுருக்கீங்க யாரோ எனக்கு பண்ணிட்டு போயிட்டாங்க பிரதர் அதை தேடிட்டுருக்காங்க எவனோ எனக்கு மொட்டை கடைதாசி போட்டிருக்காங்கன்னா பாருங்களேன் உங்களை கடித்த பாம்பை தேடுங்கன்னு சொல்லலை இல்லை கடித்த இடத்தையே பார்த்துட்டீரின்னு தேடல அதுக்கு என்ன காரணம் வேணாலும் இருக்கட்டும் தேவனிடத்தில் தீர்வு இருக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் பிரச்சனைக்கு என்ன காரணம் வேணாலும் இருந்துட்டு போட்டோம் தேவன் வந்து அதுக்கான இயேசுகிட்ட பாருங்கள் எப்போவுமே இப்படி தான் சீசர்கள் வந்து பேசுகிறாங்க இவன் ஏன் இப்படி குருடனாக இருக்கிறான் இவன் செய்த பாவமா அல்லது இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா இப்போ ஏ சொன்னார் அதை தெரிஞ்சு நீ இப்போ என்ன பண்ண போகிற எனக்கு வைத்தது என் மாமியாரா அல்லது என் மாமனாரா அது தெரிஞ்சு இப்போ என்ன பண்ண போகிறீங்க எனக்கு வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இதை கொண்டு வந்தது யார் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கே தேடிட்டே இருக்காங்க இதெல்லாம் விடுங்க ஏசு சொன்னார் இங்கே பாருப்பா அதெல்லாம் தேடிட்டுருக்காத இவன் செய்த பாவமா அல்லது இவன் கேள்வியே இவ்வளோ கோளாறான கேள்வி பாருங்க இவன் செய்த பாவமானு கேட்குறாங்க இவன் எப்படி பாவம் செய்ய முடியும் அதான் இவன் செஞ்ச பாவத்துலலாம் அப்படி பிறந்திருக்கானா இவன் என்னங்க கேள்வியே ஒரு எரரான கேள்வி தான் கேட்குறாங்க இவன் இவன் செஞ்ச பாவத்தில்லைன்னா இவன் எப்படி பாவம் செஞ்ச பிறகு பிறந்தானா யோசிக்கிறாங்க நிறைய பேர் ஏசுங்க பாரு அதெல்லாம் விட்டு தேவனுடைய மகிமை இப்பொழுது இவனிடம் வெளிப்பட போகிறது குருடனாக இருக்கிற நீ பார்வையடைவாக அப்படின்ட்டு தலைவர் எப்பவுமே டைரெக்டாக தீர்வுக்கு வந்துடுறாரு
நல்லா தான் தட்டுங்களா இயேசுவுக்கு. உங்க வாழ்க்கையில அழிவு நாசம் நோயோ பலகீனமோ வந்ததுக்கு என்ன காரணம் யார் காரணம் இதை போட்டு ரொம்ப தேடாதீங்க. சிலர் அதே தேடிட்டு இருப்பாங்க. அது எந்த ஆவி பிரதர்? இப்படி ஒரு ஆராய்ச்சி பண்றவங்களா இருக்காங்க. அது நம்ம குடும்பத்தில் யாரா இருக்கும் அது? அப்படி ஒரு ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சி எல்லாம் அவங்களை ஒன்றும் இது பண்ணவே பண்ணாது பாருங்க, அது ஹீல் பண்ணாது. அவர் என்ன சொல்றாரு? இல்லைப்பா, உன்னை வாழ வைக்கும்படி நான் மரித்திருக்கிறேன். என்னை நோக்கி பாரு, நீ வாழ்வடைவாய். நீ சுகப்படும்படியாய் நான் காயப்பட்டிருக்கிறேன். அதை நோக்கி பாரு, நீ சுகமடைவாய். நீ செழிப்படையும்படி நான் தரித்திரராய் தொங்கியிருக்கிறேன். அதை நோக்கி பாரு, நீ செழிப்படைவாய். நீ வாழும்படி நான் மரித்திருக்கிறேன். அந்த கல்வாரியை நோக்கிப்பார். நீ என்ன பண்ண ஆரம்பிப்பாய்? பிழைக்க ஆரம்பிப்பாய். எல்லாம் சொல்லுங்க, நோக்கி பார்த்து பிழைத்து கொள்ளுங்கள். சொல்றாரு, லுக் அண்ட் லிவ் அப்படிங்கிறாரு, பாருங்கள் வாழுங்கள். ஆமென். பைபிள் ஃபுல்லா அந்த பிரின்சிபிள்ஸ் இருக்குது. இது என்னன்னா, வாட் யூ ஃபோக்கஸ் இஸ் கம்ஸ் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எதை பாக்குறீங்களோ அது உங்களுக்கு உண்டாக ஆரம்பிச்சிடும். அவரே என் பரிகாரியாக, அவரே என் பலனாக, அவரே என் ஞானமாக. பார்க்க 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 எந்த சாயலை பார்க்கிறீர்களோ அந்த சாயலுக்கு ஒப்பாக மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆவீர்கள். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பார்ப்பதாலே சுகமும் பார்ப்பதாலே மறுரூபமும் வர ஆரம்பிக்கிறது. ஆமென். இப்போ விளங்குதுங்களா எத்தனை பேருக்கு? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம். நாடு, அரசியல் சூழல் எதுவும் எப்படி வேணாலும் இருக்கட்டும், இதையே பார்த்தீங்கன்னா பிழப்பு ஓடாது. நீங்கள் எதை பாருங்கள்? என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், என்னை உயர்த்துகிற ஒரு தேவன் எனக்கு உண்டு. கண்ணை வந்து கரெக்டாக வச்சிங்கன்னா இருதயம் நல்லாயிருக்கும். கண்ணை காற்று மேலே வச்சா இருதயம் பயமாக இருக்குது. இருதயம் பயமாக இருக்கனாலே கண்டுபிடிச்சிடலாம், கண் வேற எங்கேயோ வச்சுக்கிட்டே இருக்கிறோன்ட்டு. விசுவாசம்னா வேறு ஒன்றுமே இல்லை, தேவனை பார்ப்பது. Faith is nothing but is looking to God. என் சூழ்நிலையே அது அலையாக இருக்கட்டும், பெரிய கொந்தளிப்பாடு, அதை நான் பார்க்கறதுக்கு பதிலாக என் கண்ணை அதுலேருந்து எடுத்து என் தேவன் பேரில் நான் வைக்க போகிறேன். ஏன்னா தேவனை பார்ப்பது தான் விசுவாசம். தேவனை பார்க்க பார்க்க உங்கள் இருதயம் பலம் அடையும், உங்கள் இருதயம் குணமடையும், உங்கள் இருதயத்தில் தைரியம் வரும், உங்கள் சூழ்நிலைகள் மேல் நீங்கள் வெற்றிகளை காண ஆரம்பிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமாம், அப்படி தான் காரியங்கள் நடக்குது பாருங்க. அதனால் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. நான் சொல்கிறேன், இயேசு அற்புதர். ஆமென். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அலைகள் மீது அல்ல, உங்களை அழைத்தவர் மீது கண்களை வையுங்கள். எத்தனை பேருக்கு இன்றைக்கி புரிஞ்சுது பேசுனது? புரிஞ்சுதுங்களா? ஒன்றும் இல்லை, உங்கள் பார்வையை நீங்கள் மாற்றணும். இவ்வளோ நாள் உங்கள் பிரச்சனைக்கு காரணம் பார்வை கோளாறு. பார்வை பார்க்கணும் அப்படிங்க பாருங்க. இன்றைக்கி பார்வை பார்த்தாச்சு, ஒரு பார்வை பார்த்தாச்சு. கரெக்டானதை பார்க்காம தப்பானதை என்ன பண்ணிட்டே இருக்கேன்? பார்த்துட்டேன் இருக்கிறேன். இயேசு சொன்னார், உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் தெளிவாக இருக்கும். அப்படின்னா என்ன? நீ கரெக்டாக பார்த்தனா கரெக்டாக வாழ்வேங்கிறார். ஆமென். நீ சரியாக பார்த்தா சரியாக வாழ்வ. கத்தரப்பாரு, உன் பலவீனத்தை பார்க்காத, உன்னை பலப்படுத்துகிற தேவனை பார். செத்த தன் சரீரத்தையும் செத்த சாராளுடைய கர்ப்பத்தையும் ஆபிரகாம் பார்க்கல, வாக்கு பண்ணினவரை அவன் பார்ப்பதினாலே அவன் பலன் அடைகிறான். பார்க்க வேண்டியதை பாருங்க, நடக்க வேண்டியது நடக்கும். ஆமென். சில சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, அவரை பார்த்துட்டீங்களா அப்போ எல்லாமே ஓகே ஆகிடும். அதைத்தான் இன்னைக்கு காலையிலையும் சொல்கிறேன், அவரை பார்த்துட்டீங்களா எல்லாமே ஓகே 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 ஓகே. ஆமென். பார்த்து அப்போ சொல்லுங்க, அவரை பார்த்துட்டீங்களா இன்மெல்லாம் கரெக்டாக நடந்துடும். ஆமென். இவ்வளோ நாள் பார்க்கலன்னா அவரை பாருங்கள், அவரை பாருங்கள், எல்லாம் கரெக்டாக ஆகிடும். அவ்வளோதான் மேட்ரு. இவ்வளோ அதைத்தான் கொஞ்சம் விளக்கம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, இது அறிவில் இருந்தாலும் அனுபவத்தில் இருக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு நாளும் வேறு எதையாவது பார்த்துட்டே இருக்குது. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், வனாந்தரத்தில் சாப்பாடு இல்லை. அஞ்சப்போ ரெண்டு மீனையே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பங்களை அல்ல அப்பாவை பாருங்கள். ஆமென். அப்பங்களை அல்ல அற்புதர் ஒருவர் உண்டு, அவரை பாருங்கள். வளர்ந்த விஷயம், அப்பத்தை வச்சு என்ன பண்ண அப்படின்னு யோசிக்கலாம், ஆனா அப்பாவை வச்சு எப்படி வாழலாம் அப்படின்னு யோசிக்கலாம். ரெண்டுமே நீங்க பார்க்குற பார்வையில தான் இருக்குது. ஆமென். பார்வை அப்படிங்கிறது வேதத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு ரகசியமாக சொல்லி தந்திருக்கு. இதை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் நல்ல பிஸ்னஸ் மேனாக கூட ஆயிடுவீங்க.
ஒரு பெரிய தொழில் அதிபர்களாக நீங்கள் வந்துடுவீங்க. நீங்கள் நினைக்கலாம் நம்ம என்னங்க அப்படி பார்க்கறதுனால தான் அப்படி உட்காந்துடுறேன், இல்லை கடவுள் என்னை ஆசீர்வதிச்சா நான் நல்லா ஆக முடியும். வேதம் சொல்லுது, யாபேஸை பார்த்து எல்லாரும் சொல்கிறாங்க துக்கம் அப்படின்ட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? துக்கம், அவ்வளோதான் இவன் வாழ்க்கை, இவன் பிறந்த நேரமே சரி கிடையாது இப்படியே சொல்லிட்டாங்க. பைபிளில் போட்டிருக்குது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. கைத்தட்டுங்க யாபேஸுக்கு. இப்படிதான் மாற்றம் வருது. யாபேஸ் இப்படி சொன்னான், அவன் என் சொன்னவன் யாரு, துக்கம்னு எனக்கு பேர் வச்சவன் யாரு, இப்படி தேடிட்டாலையில் பாருங்க. சில பேர் இந்த வேலையிலே இருப்பாங்க, யார் எனக்கு இப்படி அப்பா அம்மாவை திட்டிகிட்டு இருப்பாங்க, இல்லை யாரையாவது யாசிட்டு இருப்பாங்க, இல்லை யாபேஸ் அவங்க சொன்னது இவங்க சொன்னது எதையுமே பார்க்கல, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீ என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டி கொண்டதை தேவன் அவனுக்கு தந்தருளினார். ஆமென். வேண்டுனா வேண்டுனதை கொடுக்கிறவரை நோக்கி பாருங்கள். யார் இப்படியாது வாழ்க்கை சிம்பிளாக இருக்குதுங்க, நம்மளாம் முயற்சி பண்ணி தான் கடினமாக்கிறோம். அதை எதையும் பார்க்காதீங்க, ஐயோ இப்படி இருக்கு இது மாறுமா, ஓ அப்படி, அவரை பார்க்க பார்க்க இங்கே மாறிக்கிட்டே இருக்கும். எல்லாம் சொல்லுங்கள், பார்த்தால் மாறும். எப்படி சொல்கிறாரு பாருங்க, அந்த அந்த மகிமையின் சாயலை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த சாயலுக்கு ஒப்பா நீங்கள் என்ன ஆகுறீங்களா, மறுரூபம். எல்லாம் சொல்லுங்கள், மறுரூபம், மறுரூபம், மறுரூபம். தேவனையே பார்த்துட்டே இருக்கிறாங்க மோசே, கீழே இறங்கி வந்தா ஜனங்களால் அவன் முகத்தை பார்க்க முடியலையாம், அலங்குதான் தெரில, ஏன்னா அவன் ஃபேஸ் இருக்கிற சைன் இருக்கு பாருங்க, பார்க்குறவங்களாம் இதாகுதான், ஏன்னா அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைகின்றன. பிரகாசம் உங்கள் வாழ்க்கையும் மிளிரும். எல்லாம் சொல்லுங்க, ஜொலிக்கும். பாட்டு தான் அப்புறம், ஜொலிக்குதே ஜொலி ஜொலிக்குதே. ஆமென். பாடலாமா? என்னங்க எல்லாம் சொல்லுங்க, நோக்கி பார்த்தா ஜொலிக்கும். லிட்டரலாக மோசேக்கு ஜொலிச்சிச்சு, ஜொலிச்சா ஜொலிக்கலையா அப்படியே என்னன்னா அவன் கொஞ்சம் கூடுதலாக பார்த்துட்டான், கூடுதலாக பார்த்தா கூடுதலாக ஜொலிக்குது. எல்லாத்தையும் விட்டு ஒரு 40 நாள் பார்த்துட்டே இருந்தானா, இறங்கி வந்தா அவன் முகத்தை யாராலையுமே பார்க்க முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மகிமையின் பிரகாசம் அவன் முகத்தில் உண்டாயிருந்ததான். நிறைய பேருக்கு பாருங்க இதெல்லாம் ஆசை இருக்கும், ஆனால் தேவனிடத்தில் போய் நேரம் செலவு பண்ணுறதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களையும், தகப்பனே நான் ஒரு முகத்தை பாருங்க, அப்பா உங்களுடைய முகத்தை நான் பார்க்குறேன், நீர் எனக்கு தீர்வாக இருக்கிறீர், நீர் எனக்கு பதிலாக இருக்கிறீர், நீர் என் நோயை விட பெரியவ, நீர் என் தரித்திரத்தை விட பெரியவ, நீர் என் சூழ்நிலைகளை விட பெரியவ, இந்த உலகத்தில் இருக்கிறவிட நீ பெரியவ அப்படின்னு அவரை பார்க்க 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 வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற ஆரம்பிப்பீங்க. ஆமென். எல்லாரும் கோலியாத்தை பார்த்தாங்க, ரொம்ப பெரிய ஆளுங்க, ஜெயிக்கிறது கஷ்டம்தான். தாவீது வந்தான், கோலியாத்தை பார், கோலியாத்தை பார், அவனெல்லாம் பார்க்க வேண்டாம், சேனைகளின் கத்தர் அப்படின்னு அவரை பார்த்துட்டான். அவரை பார்த்து இவனை பார்க்க அவன் ரொம்ப சின்ன ஆளுங்கன்ட்டான், ஏன்னா அவன் அதை விட பெரிய ஆளை பார்த்துட்டான்ல. விலங்குதான் தெரியலீங்களே, ஏன் அப்படி இருக்கிறீங்க? எப்பவுமே தேவனை பார்த்துட்டு உங்க சூழ்நிலையை பார்த்தா அது சின்னதாக தான் தெரியும். அதனால தான் சொல்கிறாரு, எப்படி வாக்கு வசனமே எப்படி வருது பாருங்க, மலைகளை குன்றுக்கு சமமாக்குவாய், மலைகளை பதருக்கு ஒப்பாக்குவாய் அப்படிங்கிறாரு. எல்லாரும் மலம்பாங்க, நீ மட்டும் பதர் அப்படிம்பீங்க, விலங்குதான் தெரியலீங்களே. எல்லாரும் ரொம்ப பெரிய பிரச்சனைங்காங்க, ஏன் தெரியுமா, அவங்க பார்த்தது வெறும் பிரச்சனையே, ஆனால் நீங்களும் அதே பார்ப்பீங்க, ஏன் தெரியுமா, தேவனை நோக்கி பார்த்து அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிம்பீங்க, ஏன்னா பெரிய ஆளை தான் பார்த்துட்டீங்களே, ரொம்ப பெரிய ஆளை தான் பார்த்துட்டீங்களே. இப்போ ஒன்றும் இல்லைங்க, சிலர் வந்து சும்மா 2 கூட்டு வச்சு சாம்பார் சாப்பாடு கொடுத்தாலே போதும் என்ன சொல்லுவாங்க, அருமையா சாப்பாடுங்க அப்படின்றவாங்க, ஏன்னா அவங்க லெவலில் அப்படி தான் சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் சில இந்த பஃபேலாம் வச்சு ரொம்ப பிரம்மாண்டமான இதுக்கு போய் ஒருத்தர் சாப்பிட்டு வந்திருக்கிறவங்களே, அவருக்கு இலையை போட்டு நாங்களாம் 3 கூட்டு எங்கள் ஊரில் வைப்போம் அப்படின்னு பெருமையாக பேசுனீங்கன்னா எப்படி இருக்கும், ஏய் இது 1 கோடிப்பு ஆமா நீ பார்த்த, இந்த மாதிரியே நம்ம இந்த மாதிரி ஓட்டுற இடத்தையே நம்ம பார்த்துருந்தோம் வைங்களேன், நம்ம நமக்கு என்ன தோணும், பெருசாக பார்த்தவங்களுக்கு இது எப்படி இருக்கும், இது என்னங்க இதெல்லாம் ஒரு பெரிய அந்த அந்த ஆட்களை பார்த்தீங்கன்னா அம்பாசிடர் கார் யாராவது வச்சுருப்பாங்க, அதை எப்படி பேசுவாங்க,
அப்பவே எங்க வீட்ல அம்பாசிடர் கார் இருந்ததுப்பா அப்படி ரொம்ப பெருமையா பேசுவாங்க சைக்கிளே பெருமையா பேசின நாட்கள்லாம் இருக்குது ஏய் அவங்க வீட்ல 2 வீலர் என்னது 2 வீலர் சைக்கிள தான் சைக்கிள் இருந்ததுல அப்படிம்பாங்க இது உங்களுக்கு புரியுதுங்களா பெரிதான ஒன்றை பார்க்கும் பொழுது நீங்க அத பாத்துட்டீங்கனா இந்த உலகத்துல ஏதாவது ஒன்ன பெருசுன்னு சொன்னா நீங்க அத பாத்து சொல்லுவீங்க இதானங்க இது ரொம்ப சின்னது பரலோகத்துல பரலோகத்தை நீங்க நல்லா பாத்தீங்கனா அங்க தங்கம் காலுக்கு கீழ தான் போட்டுருக்காங்க அலங்கதான் தெரியல இங்க தங்கம் உங்களுக்கு தெரியும் அங்க தங்கத்துல இங்க வந்து ரோடே இருக்காது முதல்ல அதாவது தார் ரோட்ல ரோடு போடுறதே இங்க ஒரு பெரிய அதிசய செயல் இந்த உலகத்துல அங்க ரோடே தங்கத்துல தான் போட்டுருக்காங்க அப்போ இந்த மாதிரி பெரிய புரிதல் உங்களுக்கு இருக்கும்னா இந்த உலகத்துல தங்கங்கள் உங்கள் காலடிக்கு வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள் ஏன்னா அங்க தங்கம் காலுக்கில தானே இருக்கு காத்துக்கு வருமா அப்படின்னு கேக்குறாங்க காலுக்கே வரும் இயேசுவின் நாமத்துல நான் அதை சொல்றேன் இது தீர்க்க தரிசனமா உங்களுக்கு நான் சொல்றேன் காத்துக்கு வருமா கழுத்துக்கு வருமா இல்ல காலுக்கு கீழே தங்கங்கள் வரும் ஆமென் இதெல்லாமே பார்வைதான் இதெல்லாம் பார்க்கிற விதம் தான் எல்லாம் சொல்லுங்க பார்க்கிற விதம் வாழுகிற விதத்தை தீர்மானிக்கிறது ஆமென் நம்ம பாருங்க தேவன் வைத்த வாழ்க்கையே நம்ம வாழ்றது இல்லைனா பார்க்க வேண்டிய தூரம் காண வேண்டிய அளவுக்கு சில விஷயத்தை காண்றதே கிடையாது அப்படியே நின்றுதோம் அதனால தான் வாழ வேண்டிய அளவுக்கு வாழ்றது இல்லை ஷார்ட்டாகவே லைஃப் என்ன பண்ணிடுது முடிஞ்சிருது பாருங்க அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கமடையவில்லை ஆமென் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை இப்படி தீர்மானித்துக் கொள்ளுங்கள் தேவனை நோக்கி பார்த்து நான் வாழப்போகிறேன் ஆமென் கத்தரை நோக்கி பார்த்து வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்கும் அதுதான் இன்றைக்கி நான் படித்தோம் எழுந்து நிற்போம் எத்தனை பேருக்கு இன்றைக்கி கேட்ட சத்தியங்கள் விளங்கினது விளங்குச்சா புரிஞ்சிச்சா புரிகிற மாதிரி இருந்ததா தேவ ஆவியானவர் புரிய வைப்பார் இன்னும் எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் தேங்க்யூ லார்டு இதுதான் வாழ்வதற்கான ரகசியம் வாழ்க்கை இப்படி வாழ பழகி பாருங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் காரியங்கள் சீர்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் ஐயோ என்னுடைய பிரச்சனை எப்படி அது எப்படி அவன் இப்படி அதை எப்படி இதையே பார்க்காம இல்லை அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவருடைய முகங்கள் வெட்கம் அடையவில்லை எந்த சூழமையிலையும் நான் அவரை நான் பார்க்க போகிறேன் கத்தரை கண்டவன் கடல் மேல் நடக்கிறான் காற்றை கண்டவன் கடலில் அமிழ்கிறான் நீங்கள் பார்ப்பது தான் நீங்கள் வாழ்வதை தீர்மானிக்கிறது உங்கள் சூழ்நிலைகளை எதிர்கொள்ளுகிற காரியமாக இருக்கலாம் வாழ்க்கையில் எந்த காரியமாக இருக்கலாம் சரியானதை பார்க்கும் பொழுது சரியாக வாழ ஆரம்பிப்பீர்கள் ஹல்லேலூயா அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் எடுங்க தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லியிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தைகள் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது நான் அதிசயங்களை காண்பேன் நான் அற்புதங்களை காண்பேன் ஏசு என் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் யாருடைய வாழ்க்கையிலும் செய்யாததை கூட என் வாழ்க்கையில செய்வார் அப்படின்னு சொல்லி நம்புங்க அவரை நோக்கி பாருங்க தேங்க்யூ ஃபாதர் தேங்க்யூ ஃபாதர் இந்த நாளில் இங்கே வந்திருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அன்பு தகப்பனே வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாமல் அவங்க இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையை இந்த காலை வேளையில நீங்கள் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் எப்படி வாழணும்னே எனக்கு தெரியலன்னு அவங்க சொல்லியிருக்கலாம் எப்படி வாழணும் உங்களை நோக்கி பார்த்து வாழ எங்களை அழைக்கிறீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா அப்படிப்பட்ட முகங்கள் வெட்கம் அடைகிறது இல்லை அப்படிப்பட்ட வாழ்க்கைகள் ஓ பிரகாசம் அடைகின்றன எஸ் எஸ் லார்ட் என்ன செய்வதென்று தெரியாத சூழமையிலும் உம்மை நோக்கி பார்ப்பது பதிலாயிருக்கிறதே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா அலைகளை அல்ல அழைத்தவரை நோக்கி பார்த்து வாழட்டும் தேங்க்யூ லார்ட் தங்கள் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி ஹாலேலூயா என் தேவன் பெரியவர் என்று உம்மை நோக்கி பார்த்து வாழ ஓ கத்தரை நம்பி கத்தருடைய வார்த்தைகளை கேட்டு போற என் வாழ்க்கையில ஏன் சில நேரங்கள்ல இப்படி இருக்குதுன்னு என்ற அந்த பிள்ளைங்களுக்கு பதிலாய் நீர் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஒரு நாளும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை ஒருபோது நான் உன்னை கைவிடுவதில்லை நீ அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஓ நீ முன்பு செல் என்று சொன்ன தேவன் உங்களுக்கு பின்னாக வருகிறவராக அவர் இருக்கிறார் உங்கள் பின்னாடியே அவர் வந்து கொண்டிருக்கிறார் ஓ நீங்கள் மூழ்க மாட்டீர்கள் நீங்கள் அமிழ்ந்து போக மாட்டீர்கள் அலைகளை அலைக்கடல் மீது நடந்து அற்புதங்களை செய்த இயேசு
இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையின் சூளமேலே ஓஹோ மாறாதவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார். தகப்பனே, இன்றைக்கு வந்திருக்கிற இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தைகள் வெளிச்சங்களாய் மாறட்டும், இந்த வார்த்தைகள் ஜீவனாய் மாறட்டும், இந்த வாழ்க்கை இந்த வார்த்தை அவர்களுக்கு தெளிவு உண்டாக்கட்டும், எதை நோக்கி பார்க்க வேண்டும் என்பது அவர்கள் கற்றுக் கொடுத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ ஃபாதர். ஒரு பெரிய ஜெயத்தை அவர்கள் பார்க்கட்டும், சுகத்தை பார்க்கட்டும், விடுதலைகளை பார்க்கட்டும், அற்புதங்களை பார்க்கட்டும், திருப்பு முனைகளை பார்க்கட்டும். ஆண்டவரே, தங்கள் குடும்பங்களை குறித்து குழந்தைகளை குறித்து கவலைப்படுகிற அந்த பிள்ளைகள் இல்லை, என் தேவன் என் பிள்ளைகளுக்காக நல்ல எதிர்காலங்களை கொடுக்க வல்லவர் என்று உம்மை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. வியாதிகள் நடுவில் இருக்கிற பிள்ளைகள் சுகத்தை பார்ப்பார்களாக, தரித்திரத்தில் இருக்கிற பிள்ளைகள் செழிப்பை பார்ப்பார்களாக. ஓ, சூழ்நிலைகளை அல்ல, காற்றையும் காண மாட்டீர்கள், மலையும் காண மாட்டீர்கள், வாய்க்கால்கள் நிரப்பப்படும் என்று சொன்னீரே. காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாததை நோக்குகிறோம். மலை வரும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் என்றால் அந்த மலையை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த பெரும் மலைகள் வாழ்க்கைக்குள்ளே வரும். கர்த்தர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஜனங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்து செய்கிறதற்காக நன்றி. இந்த வாசனங்களை எல்லாம் உறுதிப்படுத்துவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் விதமாய் நம் காணிக்கைகளை செலுத்துகிறோம். நாம் ஏன் கொடுக்கிறோம்? ஏன்னா கடவுள் தான் எனக்கு கொடுத்தார் அப்படிங்கிறத நாம் அறிக்கை செய்கிறோம். எப்படி கொடுக்குறோம்? என்னத்தையோ கொடுக்குறோம் கிடையாது. கடவுள் நமக்கு தருகிற வருமானங்களிலிருந்து, அவர் நமக்கு தருகிற ஊதியங்களிலிருந்து சிறந்ததை எடுத்து நாம் அவர் கொடுக்க போகிறோம். அவர் கனம் பண்ணும்படியாக நாம் கொடுக்குறோம். அதுதான் விஷயம் பாருங்க. கடவுள் இதை ஒரு அற்புதமான காரியமாக வைத்திருக்கிறார். நம்ம இருதயத்தை அவர் மேலே, அவரை நோக்கி பார்க்கும் இருதயங்களாக நம்ம இருதயங்களை எப்படி மாற்ற முடியும்? வேதவசனம் சொல்லுது, உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அப்போ பாருங்க, என் பணம்ங்கிறது நான் என்ன பண்ணுறேன், பணத்தை நான் செலுத்தும் போது என்ன சொல்கிறேன்னா, நான் உங்களை நோக்கி பார்க்குறேன்னு சொல்கிறேன். நான் இதால் வாழலை, உங்களால் வாழ்கிறேன். அல்லேலூயா. நான் வெறும் உழைப்பை நம்பலை, நான் உங்கள் தயவை நம்புகிறேன். அல்லேலூயா. எஸ், அதுதான் கொடுத்தலின் அர்த்தமாக இருக்கிறது. உங்களுக்கு ஆசீர்வாதமே இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதிலிருந்து தேவனை கனம் பண்ணுங்க. ஒரு ஏழை விதவை ரெண்டு காசு போட்டான். ஏன்னா அவட்ட இருந்ததே ரெண்டு காசு தான். இயேசு அவளை ஆசீர்வதித்தார். ஆமென். பைபிளில் போட்டிருக்குது, இயேசு அவள் கொடுத்ததை கொடுத்து பெருமையாக பேசினாராம். பாருங்க, இதை வந்து நான் நிறைய வச்சுக்கிட்டு ரெண்டு காசு போட்டால் தான் ஏசுக்கு பிடிக்குன்னு நான் போட்டுட்ருக்கக்கூடாது. அது என்ன அர்த்தம்? உன்ட குறைவாக இருக்குன்னா அதனால் ஆசீர்வாதம் குறைவாகாது. தேவன் எப்படி பார்க்குறாருனா, நீ எவ்வளோ கொடுக்குறன்னு பார்க்குறல, எவ்வளோ வச்சுக்கிறேன்னு பார்க்குறாரு. சில வார்த்தைகள் கொஞ்சம் லேட்டாக தான் உங்களுக்கு புரியும் எனக்கு தெரியும். நீங்கள் கொடுக்கறத கணக்கு பண்ணுகிறவர் இல்லை, நீங்கள் வச்சுக்கிறத கணக்கு பண்ணுறாரு. அப்போ உங்கள் கொடுக்கறது எதை வச்சு தீர்மானிக்கப்படுகிறது? எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத வச்சு தான். அவள் இருந்தது ரெண்டு காசு, அதனால் அதை பெருமையாக இயேசு சொன்னார். ஆனால் இன்றைக்கும் நீங்கள் என்ன இருக்குதோ அதிலிருந்து என்ன பண்ண ஆரம்பிக்கலாம், வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கலாம். கொடுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை செழிக்கப்படும். அது தேவன் வைத்திருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். அந்த மாதிரி பழக்கமே இல்லைன்னா பழகுங்க. சம்பளம் வாங்கின உடனே, வருமானம் வந்த உடனே ஜோம் பண்ணி ஆசீர்வதித்து அதிலிருந்து உங்கள் விசுவாசத்துக்கு ஏற்ற ஒரு பங்கு என்ன பண்ணுங்கள், எடுத்து தேவனுக்கு என்ன பண்ணுங்கள், கொடுக்க ஆரம்பிங்கள். ஆலயங்களில் கொண்டு வந்து அதை செலுத்துங்கள். ஏன்னா கத்து அப்படியே சொல்லித்தராரு, நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் என்ன பண்ணுவேன், ஆசீர் வதிப்பேன் அப்படிங்கிறார். ஆமென். அது எது? அதுவும் தேவனை நோக்கி பார்க்கிறது தான். எப்படி நோக்கி பார்க்கிறது? இப்படி கொடுப்பதன் மூலம் தேவன் எனக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாருன்னு கத்தர் சொல்லியிருக்கிறதுனால நான் தேவனுடைய வழிகளை பின்பற்றி தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆமென். தேவனை நோக்கி பார்க்கிற வாழ்க்கை இலைப்பாறுதலின் வாழ்க்கை. எல்லா சூழமையிலையும் சந்தோஷமா நீங்க இருப்பீங்க, எனக்கு கத்தர் இருக்கிறார் அப்படி சொல்வீங்க. நான் ஒரு நாள் போன முறை நாங்கள் இங்கே வந்திருக்கும் போது இங்கே ஆற்றுல குளிச்சுட்டு இருந்தோம், ஸ்விம் பண்ணிட்டு இருந்தோம், ரொம்ப ஆசையாக நீச்சல் அடிச்சுட்டு இருந்தோம். ரொம்ப வேகமாக நீச்சல் அடித்து குளிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, என் கையில் இருக்கிற மோதிரம் விழுந்துடுச்சு தண்ணிக்குள்ள. ஸோ கொஞ்ச நேரம் அங்கங்கே தேடி பார்த்தோம், அந்த அரிக்கிறவங்களாம் அப்படி நின்றுட்டு இருந்தாங்க, தேடி பார்த்தாங்க, மோதிரம் கிடைக்கல. ஸோ ஓகே, ஆண்டவர் இன்னும் எனக்கு சிறந்ததை கொடுப்பார் அப்படின்ட்டு. உண்மையிலே கத்தர் வந்து, கத்தரை நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் மிஸ் ஆகும்போது கூட உங்கள் இறுதியும் தைரியமாக இருக்க முடியும். நான் இந்த கேப்பில் நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன். கோயம்புத்தூர் போயிட்டு நான் இப்போ ரிட்டன் மறுபடியும் இப்போ இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். கோயம்புத்தூருக்கு நான் போயிட்டு
அங்கே நான் ஆக்சுவலி வெக்கேஷனுக்காக போயிருந்தேன். போயிட்டு நான் பார்த்துட்டு வரும்போது ஒரு நண்பர் வந்து என்ன பண்ணார், நான் உங்களுக்காக ஒரு ரிங் வாங்கி வச்சுருக்கிறேன், உங்களுக்கு போடணும்னு விரும்புகிறேன்னு சொல்லி ஒரு புது மோதிரத்தை கையில் போட்டிருக்கேன். போன முறை இந்த ஊருக்கு வரும்போது ஒரு மோதிரத்தை மிஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த முறை நான் வரும்போதுக்குள்ளே என் கையை அவர் நிரப்பியிருக்கிறார் பாரு. என் கூட யாரெல்லாம் இருந்தால் குளிக்க வரும்போது அம்மாளா சிஸ்டர்ஸ் எல்லாம் இருந்தேன். கத்தரை நோக்கி பார்க்குற வாழ்க்கை இழப்பின் நடுவிலையும் உங்களுக்கு காரியங்களை அவர் பண்ணிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. ஐயோ போச்சு, கவனமாக இருக்கணும், அதெல்லாம் ரைட்டு. ஆனால் வாழ்க்கையில் நாம் தவறி போகும்போது சில காரியத்தை மிஸ் பண்ணால் கூட தேவனை நோக்கி பார்க்கும்போது அவர் உங்கள் வாழ்க்கையின் இழப்புகளையும் சரி கட்டுவார், 7 மடங்கு சரி கட்டுவார். அல்லேலூயா. 7 மோதிரம் வரணும். ஆமென். எப்போவுமே பைபிள் அப்படிதான் போட்டுக்குது, ஒன்று இழந்தா அது 7 வரணுமா. ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் இழந்திருந்துன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, 7 மடங்கு எனக்கு வருவதாக. ஆமென். 7-fold returns. ஆமென். கர்த்தர் நல்லவர் பாருங்க, உண்மை உள்ளவராக இருக்கிறார். நான் ருசிக்கிறேன் ஒவ்வொரு நாளும். அதனால தான் இந்த கிறிஸ்து வந்து ஏதோ ஏதோ சும்மா மதம் கிடையாது, இது இது அப்பாவை அனுபவிக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவரை பாருங்க, என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம், என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கு. தினந்தோறும் சொல்லுங்க, ஐயோ என் பிள்ளை சரியில்லை, கணவர் சரியில்லை, வருமானம் சரியில்லை. இதே இந்த சரியில்லாதே பார்த்து இத்தனை வருஷத்துல என்னத்தை சாதிச்சீங்க? ஒன்னதையும் சாதிக்கலை. ஆனால் இதுலேருந்து கண்ணை எடுத்துட்டு, நீர் அதை செய்ய வல்லவ, நீர் ஒன்றை செய்யக்கூடும், நீர் எனக்காக ஒன்றை செய்வீர், இப்படியே பாருங்க, இங்க எல்லாமே வளமையாய் மாறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். நமது திருநெல்வேலியில் ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி வழங்கும் திருத்துவ திருவிழா கொண்டாட்ட குதூகலம். சிறப்பு செய்தியாளர் பாஸ்டர் ஆபிரகாம் சார்லஸ். லண்டன் குயவனின் மாளிகை ஊழியங்களின் ஸ்தாபகரும் நிர்வாகியுமாகிய பாஸ்டர் ஆபிரகாம் சார்லஸ் அவர்கள் இந்நூற்றாண்டில் சர்வ வல்லமை உள்ள தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வருகிறார். அநேகர் கேன்சர் நோயிலிருந்து அற்புத விடுதலை பெற்றார்கள். குருடர்கள் பலர் கர்த்தரால் தொடப்பட்டு பார்வை அடைந்தார்கள். இது 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 ஆண்டவர் நல்லவர். நான் மட்டும் நீங்க கையை தட்டி என் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறாருங்க. மற்றும் பாஸ்டர் பாலசேகர் அந்த ராக் ஜீசஸ் ராயல் சபையில் அங்க போனாலே தங்கம் நிறைய வந்துடும். நம்மளுக்கு வெளிநாட்டில் இருக்க வேண்டிய சபை ஆண்டவர் உங்க திருநெல்வேலியில் வந்து வச்சு விட்டார். ஊழியத்தை கொடுத்தார் மகனுக்கு, அந்த ஊழியத்தோட நிக்க வைக்க மாட்டார். இப்ப இந்த ஸ்கூல் ஃப்ரீ ஆரம்பிச்சிருக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒண்ணு ஆரம்பிப்பார். அடுத்தது இன்னும் அரசியல்வாதிகள், இன்னும் மற்ற டீச்சர்ஸ், இன்னும் மற்ற கிராமங்கள். ஒரு ஸ்டூடெண்டா தான் உள்ள போனேன், தனி மனுஷனா தான் உள்ள போனேன், என்ன எதிர்காலம்னு தெரியாம தான் உள்ள போனேன். ஆனா அப்புறமா தான் புரிஞ்சது, அழைத்தவர் ஒன்ன கொடுத்து உட்கார வைக்க மாட்டார், கொடுத்ததுல உண்மையா இருந்தா கொடுத்துக்கிட்டே இருப்பார். தீபாவளி அன்னைக்கே திருவிழா ஸ்டார்ட் ஆகுது. திருவிழா நாட்கள் நவம்பர் 14 சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு புதிய ஆலய திறப்பு விழா, நவம்பர் 15 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு ஸ்தோத்திர துதி ஆராதனை, நவம்பர் 20 மற்றும் 21 வெள்ளி மற்றும் சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு கன்வென்ஷன் கூட்டங்கள், நவம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு சிறப்பு ஞாயிறு ஆராதனை நடைபெறும். இடம் குர்பானி குடோன் பொன்னாக்குடி பேரிண்டபுரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் தேசிய நெடுஞ்சாலை நாகர்கோயில் ரோடு ஜீவன் நிசான் கார் ஷோரூம் எதிரில் திருநெல்வேலி. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 81-24-80-88-00, மேலும் 94-86-66-69, மேலும் 86-95-11-18-96. வாகன வசதி சேவைக்கு 77-08-65-44-24, மேலும் 90-80-50-62-31, மேலும் 73-39-62-42-99.